ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் யூடியூபர். ஸோ இன்றைக்கி டோர்னமெண்ட் இருக்குது, ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் இது மட்டும் போட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். வர சின்ன வர சின்ன வர ப்ரோ. இல்லை ப்ரோ, இது பிரைவேட் டோர்னமெண்ட். சாரி சாரி சாரி, வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் ப்ரோ, வெல்கம் ப்ரோ. ஹலோ காய்ஸ், ஆயிச்சா வாய்ச்சா, போடு ப்ரோ, போடு ப்ரோ, லைக்கை போடு, ஷேரை போடு, டீம் இருக்கு நேராக போடு காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு மேட்சஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உள்ள ஸ்டாண்டிங்ஸ் இது தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நரிக்கூட்டம் வந்து மூணு மேட்ச் வின் ப்ளே பண்ணியிருக்காங்க, மூணு மேட்ச்சுமே வின் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு லெவல், அவங்களுக்கு டோட்டல் கில்ஸ் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதெல்லாம் வேணாம் நமக்கு. ஸோ அவங்க தான் இப்போ நம்பர் ஒன் ரேங்கிங்கில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் ரெண்டு மேட்ச் ஆடிருக்காங்க, ஒன்று வின் பண்ணியிருக்காங்க, ஒன்று லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபிஃப்த் பாயிண்ட்டில் இருக்காங்க, ஃபிஃப்த்தில் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா டீம் ஏஜென்ட், அவங்க வந்து மூணு மேட்ச் விளாண்டுருக்காங்க, தென் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல, மூணு மேட்ச்சுமே தோத்துட்டாங்க. ஸோ சேட். ஸோ அவங்க வந்து செவன்த் ரேங்க்ல இருக்காங்க. தென் ஃபோர்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெட்லி ரிபல்ஸ். ஸோ அவங்க மூணு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, மூணுமே வின் பண்ணிட்டாங்க வேற லெவல் இவங்களும். ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்காங்க இவங்க. அப்புறம் இசட் அண்ட் க்ரூ பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் விளாண்டுருக்காங்க, ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. தென் வந்து ஆஸ்கார்டியன்ஸ் வந்து பெருசாக விளாடவே இல்லை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மூணு மேட்சஸ் பிளேடு, பட் அவங்க வாக்கவே கொடுத்துட்டாங்க. ஸோ யா, அவங்க மூணு மேட்சஸ் பிளேடு, ஒன்றுமே வின் பண்ணல, மூணுமே தோத்துட்டாங்க. ஸோ எயித்து பிளேஸில் இருக்காங்க அவங்க. அப்புறம் மான்ஸ்டர் மெக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒன்று வின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் பிளேஸில் இருக்காங்க. தென் சங்கு ஊதிடுவோம் டீம், வேறு லெவல் சங்கு ஊதிடுவாங்க போல். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் விளாண்டுருக்காங்க, ஒன்றுமே வின் பண்ணல, ரெண்டுமே லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிக்ஸ்த் பிளேஸில் இருக்காங்க. ஸோ வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வின்ஸ் பார்த்தீங்க ஜெயிச்சா மூணு பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு, அப்புறம் ட்ரா ஆச்சுன்னா ஒன் பாயிண்ட், ஸோ தோத்திங்கன்னா பாயிண்ட் இல்லை, கில் பாயிண்ட்ஸ்க்கும் எதுவும் இல்லை. ஸோ இப்படி தான் காய்ச்சி இதை கால்குலேட் பண்ணுவாங்க. வணக்கம் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ. அடியை போடு, சரி சாரி டைலாக் மாதிரினா லைக்கை போடு, ஷேரை போடு, டீம் எடுத்துக்க நேரம் போடு. ஓகே காய்ச்சி, இப்போ நம்ம வந்து கேம் உள்ள போவோம். ஸோ ஒரே நிமிஷம் வருங்க, சீல்டு மூட ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், 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 வாங்க 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 வாங்க. இன்றைக்கி மேட்சஸ் வந்து யார் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோ ஒரே நிமிஷம் படிக்கிறேன். நீங்கள் பட்டுன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஆறு ஆறு அஞ்சு மேட்சஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் டீம் வந்து ஆஸ்கார்டியன்ஸ், அவங்க விளாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி யார் யாருக்கு மேட்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோ ஒரே நிமிஷம் நான் எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்து படிக்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் யாருக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மெக்கன்ஸ் வர்சஸ் டெட்லி ரிபல்ஸ், செகண்ட் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா இசடான் க்ரூ வர்சஸ் ஏஜென்ட்ஸ், தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சங்கு ஊதிடும் வர்சஸ் நரி கூட்டம், அந்த மேட்ச்க்கு தான் நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோர்த் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெட்லி ரிபல்ஸ் வர்சஸ் அவஞ்சர்ஸ், ஃபிஃப்த் மேட்ச் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மெக்கன்ஸ் வர்சஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ சிக்ஸ்த் மேட்ச் அவஞ்சர்ஸ் வர்சஸ் ஆஸ்கார்டியன்ஸ் நடக்குமா எப்படின்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து 7:00 ஸ்டார்ட் ஆகும், இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யா காய்ஸ், அதுதான் விஷயம். ஸோ வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மெக்கன்ஸ் வர்சஸ் டெட்லி ரிபல்ஸ். ஸோ நம்ம டோர்னமெண்ட் நடத்துகிற நம்மளோட ஃப்ரெண்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் நமக்கு சொல்லுவார். ஸோ பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ படிப்போம் கமெண்டா.
ஆ ப்ரோ ஆ ப்ரோ ஆ ப்ரோ ப்ரோ வாய்ஸ் லோவாக இருக்குது, வாய்ஸ் லோவாக இருக்கா? ஒரு நிமிஷம், சவுண்ட் இப்போ ஏற்றுனா. இப்போ ஓகேவா கைஸ்? வாய்ஸ் எப்படி இருக்குது இப்போ? ஓகேவா? கிளியராக கேட்குதா இப்போ வாய்ஸ்? ஐபேட் ஒன்லி 29,000 அப்படியா ப்ரோ? ஐபேட்லாம் எதுக்கு ப்ரோ நமக்கு? ப்ரோ வணக்கம், வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ப்ரோ உங்கள் ஃபேவரட் ஆப்ரேட்டர் ஸ்கில் அனலேட்டர். அனலேட்டர் இஸ் மை லவ். வார் ஜோன் ஆன் மொபைல். யா ப்ரோ, யா ப்ரோ, யா ப்ரோ பேசியிருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, லோ பட்ஜெட் ஃபோன் வச்சுருக்கவனுக்கெலாம் சங்கு ஊத போகிறாங்க, இன்க்ளூடிங் மீ. என்ன ப்ரோ புரியல? எவ்வளோ எவ்வளோ பேரும் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸா? எந்த எவ்வளோ பேர் ப்ரோ? ப்ரோ இவங்க டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தவர் கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ அவங்க பின் அவங்க சர்க்கிளில் இருக்கவங்க வந்து மேபி இருக்கலாம், அவங்க சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருமே. அவங்க வந்து ப்ரைவேட்டாக ஒரு 8 டீம் அவங்கக்குள்ளேயே நடத்திக்கிறாங்க. ஸோ அதுதான் விஷயம். தலைவா வா, தலைவா வா, தலைவா போடு ப்ரோ, போடு ப்ரோ, லைக்கப் போடு, ஷேரப் போடு, டீமெண்ட்டுக்கு நோவா கேஸ் அப் போடு. வெல்கம் 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 ஜோனுக்கு. வார் ஜோனுக்கு என்னது ப்ரோ? வார் ஜோனுக்கு அவசரமாக ஃபோன் வாங்கணும். ஆமாம் ப்ரோ, நம்ம ஃபோன்லாம் பத்தாது, லோ இன் ஃபோன். அதான் சொன்னேன், லோ இன் ஃபோன் வச்சுருக்கோம். கதைலாம் முடிஞ்சது, இன்க்ளூடிங் மீ. பார்த்துக்கலாம் ப்ரோ, என்னன்னாலும் சரி பார்த்துக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இவங்க எல்லாரும் தமிழ் பிளேஸ். ஆமாம் ப்ரோ, தமிழ் தான் ப்ரோ, எல்லாருமே தமிழ் தான், எல்லாருமே தமிழ் தான். இப்போ என் வாய்ஸ் கரெக்டாக கேட்குதா? கொஞ்சம் லவுடாக இருக்கான், பிரச்சனை இல்லைல்ல? ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோன்னு ஒரு வேறு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டிக்கரை போட்டுவிடும். ஸோ வந்துட்டுருக்காங்க இப்போ மான்ஸ்டர் மெக்கன்ஸ் வர்சஸ் டெட்லி ரிபல்ஸ். ஸோ ஸ்டாண்டிங்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சிருந்தேன். ஸோ அதுதான் கைஸ் விஷயம், இவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க, இவ்வளோ நடந்திருக்கு. என்ன மொபைல் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? டெய்லியும் சொல்லிட்டு தான் இருக்கேன், ரியல்மி எக்ஸ்டி தான் ப்ரோ நான் யூஸ் பண்ணுறேன். போடு ப்ரோ, போடு ப்ரோ, லைக்கப் போடு, ஷேரப் போடு, டீமேட்டுக்கு நோமா கேஸ்அப் போடு. ப்ரோ உங்கள் வாய்ஸ் சூப்பர். நேற்று சொன்னால் தான் 250 ரூபா மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ. ஸோ வந்துட்டாங்க வந்துட்டாங்க, இன்னும் ஒரு 2-3 பேர் தான் வந்துட்டா. மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம மாசா. வரட்டும் வரட்டும் வரட்டும். ஸோ சவுண்டு ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன், ஓரளவுக்கு கிளியராக கேட்கும்னு நம்புகிறேன். ஓகே இட்ஸ் ஃபைன், நான் லைட்டாக பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். ப்ரோ கேன் ஐ ஜாயின் ரூம் ப்ரோ? முகிலன் மணிமாறன் ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டோர்னமெண்ட் ப்ரோ. ஸோ அதுதான் விஷயம், டோன்ட் வரி, நான் 1K போட்டு நான் நடத்துகிறேன், கவலைப்படாதீங்க. ஃபன் ரூம் மேட்ச் வைக்கிறேன் நான். ஸோ இது வந்து கஷ்டம் இல்லை ப்ரோ, இது வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஆல்ரெடி டீம்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான நடந்துட்டுருக்கு. ஸோ அதை நான் ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், அவ்வளோதான் விஷயம், சிம்பிள். ஸோ வந்து மான்ஸ்டர் மெக்கன்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேலே ப்ளூ டீம் தான் மான்ஸ்டர் மெக்கன்ஸ், கீழே இருக்கவங்க டெட்லி டெட்லி ரிபல்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கீழே வந்து அவங்க எனக்கு அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணுவாங்க, டோன்ட் வரி, வெயிட் பண்ணுவோம். சாரி ப்ரோ, ஐ டோன்ட் நோ. ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ப்ளீஸ் ஜாக் ஸ்பேரோ, வா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ, வாத்தலாம் வாத்தலாம் வாத்தலாம், லைக்கப் போடு, ஷேரை போடு, டீமேட்டுக்கு நேராக போடு, போடு ப்ரோ, போடு ப்ரோ. ப்ரோ ஆல் த பெஸ்ட் ஃபார் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். ஐயோ கண்டிப்பாக அடிப்போம் ப்ரோ, ஒரு நாள் ஒரு நாள் எங்கள் கைகள் ஓங்கும். கண்டிப்பாக ப்ரோ, ப்ரோ அடிக்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, அடிப்பேன் ப்ரோ. இது வந்து ப்ரைவேட் டோர்னமெண்ட் ப்ரோ, எல்லாருமே ஆட முடியாது. ஸோ சாரி, டோன்ட் வரி ப்ரோ. யுவர் ஃபேவரட் ஃபேன் ப்ரோ, யுவர் ஃபேவரட் ஃபேனுண்டி. ஐயோ காலையிலேருந்து மைண்ட் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்துச்சு, லைவை ஸ்டார்ட் பண்ண உடனே தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு. வேற லெவல் காய்ச்ச நீங்கள், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். சூப்பர் சூப்பர் ஜி 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 ப்ரோ, உங்கள் கிளானில் நான் அப்ளை பண்ண அக்செப்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? ஃப்ரீ தான் ப்ரோ, ஆல்ரெடி 30 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க.
ஸோ வந்து நான் இப்போ கிளானை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, ஆடுங்க ஜாலியாக ஆடுங்க. நம்ம வைஸ் கேப்டன் சி வைஸ் மாஸ்டர் ரூஃபஸ் கிங் தான் விளாடுவார், சி ரூஃபஸ் கிங் தான் அதை கிளான்லாம் பார்ப்பார். நீங்கள் வந்து அது பேர் என்னன்னா கிரெடிட் பாயிண்ட்ஸ் மட்டும் டெய்லியும் விளாண்டு ஏற்றிக்கினே இருங்க, மேக்ஸிமமாக கிரெடிட் வந்து ஏற்றினே இருங்க. கிரெடிட் மீன்ஸ் அந்த ஸ்டார், அந்த ஸ்டார் மட்டும் ஏற்றிக்கினே இருங்க. ஸோ இன்ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அவன் கிக் அவுட் பண்ணிடுவான். ஸோ அதான் விஷயம். அஃப்கோர்ஸ் ஆக்டிவாக இருந்தால் தான் கிளானை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ப்ரோ ப்ளூ டீம் மாஸ்டர் மெக்கான்ஸ், ரெட் டீம் ரெட் டி ரிபல்ஸ் சொல்லிட்டாரு வேற லெவல். ஓகே காய்ஸ், ப்ளூ டீம் வந்து மாஸ்டர் மெக்கான்ஸ், ரெட் டீம் வந்து ரெட் டி ரிபல்ஸ் வேற லெவல். ஸோ மேட்சை பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ நேற்று ஸ்ட்ரீம் பார்த்துருப்பீங்க, ஓகேவா இருந்திருக்கும். இல்லாட்டி நீங்கள் நான் கிளாசிக் ப்ளே பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ, டோன்ட் வரி டோன்ட் வரி டோன்ட் வரி. நான் நேற்றே நான் வந்து இந்த ஸ்ட்ரீம் இந்த டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு போடலாம் தான் நினச்சேன், பட் என்னால் முடியல, ஃபோனில் சார்ஜ் இல்லை, நெட்ஒர்க் ப்ராப்ளம் வேறு. ஸோ டேட்டா பேக் காலி ஆகிடுச்சு. ஸோ சாரி. கண்டிப்பாக கண்டிப்பாக இதெல்லாம் இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரீமை இறக்குறோம், ஃபுல் டைம் போடுறோம், மாஸ் பண்ணுறோம். நம்மளுக்கெல்லாம் அப்படியே கேம் விளாட்றது தான் வேறு லெவல் தான். ஸோ டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணி நல்லபடியாக கொடுத்துட்டு நம்ம பேக் டு அவர் ஸ்ட்ரீம். ஸோ மல்டி பிளேயர்லேயும் லெஜெண்ட்ரி போகணும், கூடிய சீக்கிரம் போயிடலாம். மாஸ்டர் ஒன்றில் இருக்கேன், அது வேறு போடணும், ஸ்ட்ரீம் போட்டு போகணும். போயிடலாம் 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 போயிடலாம். ஐ லவ் யுவர் கேம் ப்ளே ஜிஜி ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். பாய் ப்ரோ, ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறேன், முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். மாஸ் ப்ரோ நீ போயிட்டு வா ப்ரோ, போயிட்டு வா ப்ரோ, நல்லபடியாக எழுதிட்டு வாங்க ப்ரோ ஆன்லைன் எக்ஸாம். ப்ரோ ப்ளீஸ் நீங்கள் நான் உன் கிளாஸிக் ப்ளே பண்ணலாம், பண்ணலாம் ப்ரோ, டோன்ட் வரி, கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு நாள். ஐ லவ் யுவர் கேம் ப்ளே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, போடு ப்ரோ போடு ப்ரோ. யுவர் உங்கள் ஃபேவரட் கன் என்ன? போத் பிஆர் அண்ட் எம்பி ப்ரோ. அது வந்து சொல்ல முடியாது ப்ரோ, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விளாட முடியும். ஏ இப்போதைக்கு பேட்டில் ராயலில் பார்த்தீங்கன்னா AK-47 தான். ஸோ வேறு லெவல், வேறு லெவலில் இருக்குது. AK-47 தான் இப்போதைக்கு எனக்கு ஃபேவரேட்டு பேட்டில் ராயலில். மல்டி பிளேயரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா கன் இருக்குது. ஸோ அதை எதுன்னு சூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக நிறையா இருக்குது. இப்போ கூட HG-40 கூட சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணவே ஃபன்னாக இருக்குது. கோடு HG-40 எல்லாமே நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ ப்ரோ, போயிட்டு வா ப்ரோ, போயிட்டு வா ப்ரோ. ப்ரோ ஐ எம் யுவர் நியூ பிக் ஃபேன், போடு ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ, லைக்காக போடு, ஷேராக போடு, டீமேட்டுக்கு நெட்டாக போடு. ஐ லவ் யுவர் கேம் ப்ளே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்கள் ஜாக்ஸ் பரவாயில்ல, நீங்கள் வேறு லெவல். ஐ எம் ஃபேவரட் கேரக்டர், ஐ எம் ஃபேவரட் கேரக்டரா? புரியல நீங்கள் கேட்கறது. ஸோ ஜாயின் ஆகிட்ருக்காங்க, பார்ப்போம் கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணலாம். யுவர் ஃபேவரட் கேரக்டர் என்ன ப்ரோ? ப்ரோ நிறையா கேரக்டர், இப்போ கூட ரீசெண்டாக மாராக்கா வந்தாங்க, மாராக்கா வேறு லெவலில் இருக்காங்க. மாராக்கா, மேண்டா ரே, ஸோ எனக்கு அதெல்லாம் அந்த கேரக்டர்லாம் ரொம்ப பிடிக்கும். தென் கோஸ்ட் கேரக்டரும் ரொம்ப பிடிக்கும். போடு ப்ரோ போடு ப்ரோ, இக்க போடு, சேர போடு, டீமேட்டுக்கு நிறைய போடு. இன்னும் ரெண்டு பேர் வந்தால் மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம், வேறு லெவல் வேறு லெவல். வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். ஸோ ப்ளூ டீம் வந்து மாஸ்டர் மெக்கான்ஸ், கீழே ரெட் டீம் வந்து டெட்லி ரிபால்ஸ். இன்னைக்கு டே 3, கீழே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எதனா டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு. இன்வைட் அக்செப்ட் பண்ணுங்கள், இன்வைட் அக்செப்டா ப்ரோ? இல்லை ப்ரோ, இது ப்ரைவேட் ப்ரோ, அதான் சொல்லிட்டேனே, ப்ரைவேட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க, பப்ளிக்காக இல்லை. ஸோ கஷ்டமும் இல்லை. ஸோ ஓகேவா? ஓகே. மாராக்கா, மாராக்கா இஸ் லவ். யா ப்ரோ, மாராக்கா வேறு லெவல். எனக்கு பிஆரில் AK-47 தான் பிடிக்கும், அது இல்லைனா இல்லைன்னா மேட்ச் போரிங் ஆகும். ஆமாம் ப்ரோ, ட்ரூ ட்ரூ ட்ரூ, நீங்கள் சொல்கிறத உண்மை. எனக்கு AK-47 எடுத்தால் தான் நான் அந்த மேட்ச் வந்து கடைசி வின்னரே போடுவேன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி டாப் ஃபைவ்க்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்கும், ஏகே இல்லைனா கடுப்பாக இருக்கும். ஆமாம் உண்மை. ஸோ எனக்கு அதான் இப்போதைக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் போன சீசனுக்கு முன்னாடி சீசன்லாம் AK-117, அதுவும் ஒன்றுக்கு ஒன்று குறைச்சல் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான கன்ஸ் ரெண்டுமே. பட் சீசன் 10 வந்து நெர்ஃப் பண்ணி விட்டாங்க, சி AK-117 குறைச்சி விட்டாங்க டேமேஜை. ஸோ ஸோ சார், அதோடய பவர் வந்து குறைஞ்சிடுச்சு, நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே விட்டாங்க. கலாச்சிட்டு இருந்த மேனோவரெல்லாம் சூப்பராக ஆகிட்டாங்க. ஓகே, கேம் கேமிங் இண்டஸ்ட்ரியில் என்ன வேணால் நடக்கலாம், எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. என்ன பிளாக் என்னது ப்ரோ, என்ன பிளாக் பண்ணீங்க? என்னது பிளாக் பண்ணுங்களா ப்ரோ? ஏன் பிளாக் பண்ணீங்களா ப்ரோ? இல்லை அதான் ப்ரோ, இப்போ இது போயிட்டுருக்கு ப்ரோ. ஐயோ, எத்தனை டைம் ப்ரோ சொல்கிறது, புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ப்ரோ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தேன் ப்ரோ, கொடுத்துட்டீங்களா ப்ரோ? அக்செப்ட் பண்ணிடுறேன் ப்ரோ, டோன்ட் வரி, கண்ணு முன்னாடியே போட்டுவிடும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியாச்சு, அக்செப்ட் பண்ணியாச்சு, அக்செப்ட் ஆல், அக்செப்ட் ஆல், அக்செப்ட் ஆல் கொடுத்துருங்க. டோன்ட் வரி டோன்ட் வரி டோன்ட் வரி.
கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ரோ. ஜாக்ஸ் பேர் ப்ரோ, நீங்கள் நிறையா கமெண்ட் பண்ணாதீங்க ப்ரோ அட்ட டைம்லேயே. ஏன்னா ஆம்லேட் டார்கெட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து தான் எனக்கு காட்டும், ஓகேவா? ஸோ நான் வந்து படிக்கலாம்னு நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக நான் படிப்பேன். மெசேஜ் கொஞ்சம் டிலேவாக தான் வரும், ஓகே ப்ரோ? மாஸ் காட்டுங்க ப்ரோ, காட்டிடலாம் ப்ரோ, காட்டிடலாம் ப்ரோ. சேகரன் மாஸ் காட்டிடலாம் ப்ரோ, தெருக்கே விட்றோம் ப்ரோ. 1K ஃபஸ்ட் அடிக்கிறோம், அடுத்து மாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பேசிக்ஸ் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிடணும், இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வேறு லெவலில் போகிறோம். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியாச்சு ப்ரோ. டோன்ட் வரி டோன்ட் வரி டோன்ட் வரி டோன்ட் வரி டோன்ட் வரி. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. நான் இவருக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஹாய் சொல்லிடுறேன். ஹேம்நாத், ஹாய் ப்ரோ. ஹோ, இன்னொருத்தர் வந்தால் ஜாயின் பண்ணிடலாம், சி மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏன் அதான் கைஸ் விஷயம். எல்லாருக்கும் இன்றைக்கி டே எப்படி போச்சு? நல்லா போச்சா? நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? நான் விழுப்புரம் ப்ரோ, விழுப்புரம். யார் மேட்ச் ப்ரோ? ஹரிதாஸ். யார் மேட்சா ப்ரோ? நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவர் ப்ரைவேட்டாக டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காரு ஒரு 8 டீம்ஸ்க்கு மட்டும். ஸோ அந்த டீமுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆப்போனன்ஸ் டீமால் வியூ பண்ண முடியல மேட்சஸ்லாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்கிட்ட பேசினாரு. ப்ரோ நான் உங்கள் ஆல்ரெடி உங்கள் வீடியோஸை பார்த்துருக்கேன், நீங்கள் ஓரளவுக்கு தமிழில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ நீங்கள் பண்ணி தரீங்களான்னு கேட்டார். ஸோ ஓகே ப்ரோ, இன்ஃபர்மேஷன்லாம் நான் வாங்கி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுதான் கடைசி விஷயம், இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஸ்ட்ரீமுக்கு தெறிக்க விட்றோம் வந்து பிஆர் அண்ட் எம்பி. எம்பி தான் ஃபஸ்ட்டு போகிறோம், மல்டி பிளேயரில் ரெஜெண்ட்ரி போகிறோம், அப்புறம் பிஆர் தான் ஃபன் தான் ஃபன் பண்ணுறோம். சப் 10 என்னது மில்லியன் சப் அடிக்கலாம் ப்ரோ, எட்டாத உயரத்தையும் தொடலாம். முடியும் முடியும் முடியும், கண்டிப்பாக முடியும். இந்த டைமில் எல்லாம் ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்களே சார். சார் ஸோ இன்னும் ஒருத்தர் வந்து மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் என்ன படிக்கிறீங்க ப்ரோ? ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் ப்ரோ, காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் படிக்கிறேன், தட்ஸ் இட் ப்ரோ. ஸ்ட்ரீம் ஸ்னைப்பிங் பண்ணுற மாட்டாங்களா? பண்ணட்டும் ப்ரோ, என்ன ப்ரோ ஆகிட போகுது, பண்ணிட்டு போட்டோம், இதில் என்ன இருக்குது? இப்போ தான் ப்ரோ கால் ஆஃப் டியூட்டிலாம் ஓரளவுக்கு ஆடுறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ தமிழ் கேமர்ஸ்லாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே கால் ஆஃப் டியூட்டி விளாட்றது, ஸ்ட்ரீமர்ஸ்லாம் பார்க்குறது. நீங்கள் உங்களுக்கே தெரியும், பப்ஜி ஃப்ரீ ஃபயர் கம்பேர் பண்ணக்குள்ளே கால் ஆஃப் டியூட்டி வந்து கம்மி தான். ஸோ அது உண்மை தான் அது. ஸோ வருவோம், நம்ம வருவோம், அப்படியே கூட நிறையா பேரை சேர்த்துக்கிட்டு வருவோம். டோன்ட் வரி, வந்துடலாம் ப்ரோ, வந்துடலாம், கூடிய சீக்கிரம் வந்துடலாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ரீம் ஸ்னைப்பிங் பண்ணாங்கன்னா இது வச்சுக்கலாம் ப்ரோ, டிலே வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம், ஒரு 30 செகண்ட்ஸ் டிலே வச்சுக்கலாம், இல்லை 1 மினிட் டிலே வச்சு வேணால் அதில் ஸ்ட்ரீம் பண்ணலாம், அது ஒரு நல்ல விஷயம் தானே. உங்கள் ரியல் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. JAWAHAR. போடு ப்ரோ, போடு ப்ரோ, லைக்கை போடு, ஷேரை போடு, டீம்மேட்டுக்கு நோவா கேஸை போடு. இன்னும் ஒரு பிளேயர் வர எவ்வளோ நேரம் ஆகுது? ஸோ பார்க்குற ஒரு வெக்கி ப்ரோவா, அவர் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ. இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். ஓ சூப்பர் நேம் ப்ரோ, உங்கள் பெரிய ரசிகம் ப்ரோ. வாத்தலை வாத்தலை வாத்தலை, லைக்கை போடு, ஷேரை போடு. நைஸ் நேம், எல்லார் நேமும் நைஸ் தான் ப்ரோ, எல்லா பேரும் நைஸ் தான். எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா சப்ஸ்கிரைபர்ஸ்? ஜாக்ஸ் பேரவும் நைஸ் நேம் தான், மனோவா ஆண்ட்ரியூஸ் இவர் பேரும் நைஸ் நேம் தான், அஹமத் ஆஷத் உங்கள் நேமும் நைஸ் நேம் தான், மிஸ்டர் 46 எல்லார் நேமும் நைஸ் நேம் தான் ப்ரோ. நமக்கு தான் நமக்கு தெரியணும் நம்ம நேம் நல்லாயிருக்கு, நம்ம வேறு லெவல்னு. அடுத்தவன் என்ன நினச்சா நமக்கு என்ன, அடுத்தவன் என்ன வேணால் நினச்சிட்டு போதும், நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு. ப்ரோ நீங்கள் பேட்டில் பாஸ் பிளேயரா ப்ரோ? பேட்டில் பாஸ் இல்லை ப்ரோ, பேட்டில் பாஸ்லாம் நான் வாங்கலை, இது வரைக்கும் வாங்கினதில்லை ஓப்பனாக சொல்லப்போனால், பட் கண்டிப்பாக வாங்கிடுவேன் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் டைம்
மேபி அப்கமிங் சீசன்ஸ்லேருந்து ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிருவோம், எல்லாமே பண்ணிடலாம், மாஸ் பண்ணிடலாம், டோன்ட் வரி. நாட் நோவா என்ட்ரிஸ் ப்ரோ. அபிஷேக், அபிஷேக் ப்ரோ, ஓகே ப்ரோ, நைஸ் நேம் அபிஷேக், ஓகே. தயவு செஞ்சு ரிக்வஸ்ட் யாரும் தராதிங்க ப்ளீஸ். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணாங்க கைஸ், மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூ டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மெக்கானிக்ஸ், கீழே ரெட் டீம் பார்த்தீங்கன்னா டெல்லி ரிபல்ஸ். மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணட்டும். ஸோ வேற லெவலில் இருக்க போது பாபம் வெயிட் பண்ணி, பிகாஸ் ஆஃப் ஃபைவ் டிவைசஸ் நேம் சேஞ்சிரு ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஓகே, புரியுது 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 புரியுது. ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். மான்ஸ்டர் மெக்கன்ஸ் வெர்சஸ் டெட்லி ரிவர்ஸ், எந்த மேப் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்திருக்கு. ஸோ வேறு லெவல், பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஸோ நேத்தான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ப்ளூ டீம் மான்ஸ்டர் மெக்கன்ஸில் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நரி விக்கி இருக்காரு, ஸ்ரீநாத் இருக்காரு, டெட் ஆஃப் ரைட் இருக்காரு, ஆஃபீஸர் வி இருக்காரு, தலைமைக் இருக்காரு. ஸோ தலைமைக் நேற்று வேறு சம்பவம், தரமான சம்பவம் பண்ணார், ஷார்ட் கன் BYO15 வச்சு. ஸோ இன்றைக்கி BYO15 தான் வச்சிருக்காரு, ஸோ வேறு லெவல். ஸோ டெல்லி ரிப்பர்ஸில் யாராக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் இருக்காரு, நரி சாய் இருக்காரு, நரி சதீஷ் இருக்காரு, அப்புறம் டிஆர்னு யாரோ இருக்காரு, அப்புறம் லூசிஃபர் இருக்காரு. ஸோ வேறு லெவல் கைஸ், பார்ப்போம் மேட்ச் எப்படி இருக்க போது. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே இருக்க வியூவில் வந்து பார்ப்போம். ஸோ நரிவிக்கு என்ன ஆப்ரேட்டர் ஸ்கில் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ பிளேட் வச்சுருக்காரு, ஸோ சூப்பர். தென் ஸ்ரீநாத் வந்து வார் மிஷின் வச்சுருக்காரு, அடுத்தது டெட் ஆஃப் ரைட் வந்து டெட் மிஷின் கன் வச்சுருக்காரு, ஆஃபீஸர் வியும் டெட் மிஷின் வச்சுருக்காரு, தலை மெக் வந்து பார்த்தீங்கன்னா திலக் மெக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைவ் தான் வச்சுருக்காரு. அப்புறம் எனி அந்த ஆப்போனன்ட் டீமில் டெட்லி ரிபல்ஸில் என்னென்ன இது வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்காரு, டிஃபெண்டர் வச்சுருக்காரு, தென் நரிசாய் வந்து ஈக்குவலைசர் வச்சுருக்காரு, அடுத்து தென் நரி சதீஷ் வந்து கிராவிட்டி ஸ்பைக்ஸ் வச்சுருக்காரு, அப்புறம் டிஆர் வந்து கிராவிட்டி ஸ்பைக்ஸ் தான் வச்சுருக்காரு, அப்புறம் ஃப்ளேம் த்ரோவரா அது நேம் வந்துச்சு ப்யூரிஃபயர்னு நினைக்கிறேன், லூசிஃபர் வந்து ப்யூரிஃபயர் வச்சுருக்காரு. ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ இப்போதைக்கு லீடில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மெக்கன்ஸ் தான் லீடில் இருக்காங்க 10 கில்ஸில். ஸோ பார்ப்போம், திலக் மேக் ஷார்ட் கன் வச்சு விளாட்றாரு, அஃப்கோர்ஸ் டெட் ஆஃப் ரைட் HG40 யூஸ் பண்ணுறாரு, AK-117 யூஸ் பண்ணுறாரு, ஆஃபீஸர் 5, அப்புறம் ஸ்ரீநாத் வந்து மை லவ் AK-47 யூஸ் பண்ணுறாரு, நிறைய வர எந்த கன் யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா KN-44 யூஸ் பண்ணுறாரு, வேறு லெவல். இவர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறாரு, KRM ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறாரு, சமகன் இது. நரி தமிழ் வந்து இவரும் AK-47 தான் யூஸ் பண்ணுறாரு, அப்புறம் நரி சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே பாருங்கள் வேறு லெவலில் மேலே ஏரியில் ஏறி போட்டு தள்ளிட்டார், யாருக்குமே தெரியாமல், சூப்பர் சூப்பர் சூப்பர். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர் வந்து என்ன கன் யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா M4 யூஸ் பண்ணுறாரு, லூசிஃபர் வந்து M16 யூஸ் பண்ணுறாரு, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போதைக்கு லீடில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மெக்கன்ஸ் தான் லீடில் இருக்காங்க காய்ஸ். கமெண்டை படிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள், இந்த மேட்சை முடிச்சிருவோம், மேட்சை முடிச்சிருவோம். ஸோ சூப்பராக போயிட்டு இருக்குது, உள்ளே ஒரு எனிம் இருக்காரு, பார்க்கவே இல்லாத அவங்க டீம் தான் போல். ஓகே ஓகே, இப்போதைக்கு வெக்கி வந்து 8 கில்ஸ் எடுத்திருக்காரு, வேறு லெவலில் போட்டுறாரு. பட் தென் எனிமி டீமில் யார் அதிக கில்ஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபர் அதிக கில்ஸ் எடுத்திருக்காரு, M16 யூஸ் பண்ணுறாரு. ஸோ வந்து கவர் எடுத்தாடணும், ஸோ அதை வந்து கொஞ்சம் கொட்ட விட்றாங்க கேமில். ஓகே நோ ப்ராப்ளம், மல்டி பிளேயர் தான், செத்து செத்து ஆனாலும் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி வின் எடுத்து கொடுத்துட்டா சரி, நைஸ் நைஸ் நைஸ், பிரச்சனை இல்லை. ஸோ லீடில் இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மெக்கானிக்ஸ், 24 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, 24 கில்ஸில் இருக்காங்க, 75 எடுத்தால் வின்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் 9 நிமிஷம் கிட்டே இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ வந்து டிஆர் வந்து PDWக்கு ஸ்விட்ச் ஆகிருக்காரு, நல்ல ஒரு சாய்ஸ், SMG க்ளோஸ் ரேஞ்சில் ஆடலாம். ஸோ யார் ஷேடோ பிளேட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நரி விக்கி வந்து ஷேடோ பிளேட் யூஸ் பண்ணுறாரு, ஸோ வேறு லெவலில் ஓடிட்டுருக்காரு. போடு ப்ரோ போடு ப்ரோ, அப்படி போடு, வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல், அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான், போடு ப்ரோ போடு ப்ரோ. ஷேடோ பிளேட் எடுத்துகிட்டு ஓடக்குள்ளேயே ஒரு தனி கெத்து தான் காய். ஸோ முடிஞ்சு, சுவிட்ச் ஆகிட்டா இருக்கேன் KN-44க்கு. தென் பார்த்தீங்கன்னா
ஓ வேற லெவல் வேற லெவல். ஷாட்கன் யூஸ் பண்ணி நரி சதீஷ் வந்து போட்டார் இவரை. ஸோ சூப்பர். ஸோ எனிமி டீமில் அதிக கில்ஸ் எடுத்துக்கிறது மாதிரி டிஆர்லும் சிஃபா தான். ஆய் ப்ரோ ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் காயத்ரி சுனில் வேற லெவல் ப்ரோ. ஆ ப்ரோ ஆ ப்ரோ லைக் அப் போடு ஷேர் போடு டீமெட்டுக்கு நேர போடு. ஸோ காய்ஸ் இப்போதைக்கு லீடில் இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மெக்கன்ஸ் தான் லீடில் இருக்காங்க. ப்ரிடேட்டர் மிசைல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வேற லெவல். ஸோ எனிமி இந்த ஆப் நம்ம மான்ஸ்டர் மெக்கன்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா 12 ஸ்கில்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்ரீநாத் ஸோ போட்டாங்க வர ப்ரோ அக்செப்ட் தி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணிடுறேன் ப்ரோ கண்டிப்பாக பண்ணிடுறேன் டோன்ட் வரி. ஸோ காய்ஸ் மேட்ச் போயிட்டுருக்கு நல்லா ஃபுல்லாக ஏறி ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிரனேட் த்ரோ பண்ண பார்க்குறாரு இல்லை த்ரோ பண்ணலை. ஸோ கவர் எடுத்து ஆடுறாங்க நல்லா. சூப்பர் 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 சூப்பர். இப்போதைக்கு சம்மர் லீட்ல இருக்காங்க 43 பாயிண்ட்ஸ் இல்லை இருக்காங்க மான்ஸ்டர் மெக்கன்ஸ். பட் பார்த்தீங்கன்னா டெட்லி ரிபல்ஸ் வந்து 23ல தான் இருக்காங்க. ஸோ வேற லெவலில் போயிட்டு இருக்குது. பாப்போம் வெயிட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஆங்கிளை மாற்றுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரி கன் யாரோ வச்சுருக்காங்க. ஸோ வேற லெவல். ஸோ கைஸ் இன்டென்ஸாக ஃபைட் போயிட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா டெட்மிஷின் கன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வேற லெவலில். ஸோ அதான் கைஸ் விஷயம் எடுத்துன்னு போயிட்டுருக்காரு. அதுக்குள்ளே அது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரையா கில் எடுக்கிறாரு இதை யூஸ் பண்ணி. ஸோ சான்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை போட்டுட்டாங்க உங்களை போட்டுட்டாங்க. ஸோ அந்த கன் வெயிட்டாக இருக்கும். ஸோ கவர் எடுத்து ஆடுறது தான் பெஸ்ட்டு. ஸோ காய்ஸ் லீடில் இருக்கிறது இப்போதைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மெக்கன்ஸ் தான் 51 பாயிண்ட்ஸில் லீடில் இருக்காங்க. ஸோ நம்ம ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறவரை பார்ப்போம். வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு நரி சதீஷ். பட் கில் எடுத்துட்டாங்க. இந்த டீமில் ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திலக் மேக் யூஸ் பண்ணுறாரு. 13 கில்ஸ் எடுத்திருக்காரு ஒரு டீமில் இவரு தான் லீடில் இருக்காரு. இல்லை 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 ஸ்ரீனா 17 கில்ஸ் எடுத்திருக்காரு ஒரு டீமில் இப்போதைக்கு இவர் தான் லீடில் இருக்காரு. மான்ஸ்டர் மெக்கன்ஸில் 17 கில்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வேற லெவல். அந்த டீமில் யார் அதிக கில்ஸ் எடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா லூசிஃபர் எடுத்திருக்காரு 13 கில் எடுத்திருக்காரு. ஸோ சூப்பர் நல்ல ஒரு டீம் ஒர்க். மான்ஸ்டர் மெக்கன்ஸ் வந்து நல்ல டீமாக ஒன்றா ஆடுறாங்க. சூப்பர் 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 நல்லா ஆடுறாங்க. தெம் ஸ்ரீநாத் பார்த்தீங்கன்னா 19 கில்ஸ் எடுத்துருக்காரு. வார் மிஷின் வார் மிஷின் கையில் கிடச்சிருக்கு போட்டு தாக்கின்னு இருக்காரு. அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் பண்ணிட்டு இருக்காரு வேற லெவல். ஸோ ஸ்பான் ஸ்பான் கில் எடுக்க போயிட்டு இருக்காரு. பட் இங்கே ஒரு எனிமே வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து ரஷ் பண்ணிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல. ஓகே ஃபைன் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு லீட்ல ஓரளவுக்கு வந்துட்டாங்க. 52 பாயிண்ட்ஸுக்கு வந்துட்டாங்க. டெட்லி ரிபல்ஸ் கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மேட்ச் நல்லா போயிட்டு இருக்குது. ஷேடோ பிளேட் யூஸ் பண்ணியிருக்காரு வேற லெவல். டார்க் ஷெப்பர்ட் கேரக்டர் வச்சிருக்காரு நம்ம நரி சதீஷ். சூப்பராக யூஸ் பண்ணிட்டு போட்டு தள்ளிருக்காரு. எல்லாரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை பேர் கில் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஐவ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓ நோ நினச்சேன் ஐவில் மாட்டி செத்துட்டாரு. ஸோ 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 சார் ஸோ மேலே இருக்காரு பார்ப்போம் கில் போகிற மாட்டாரான்னு. மேலே ஒரு எனிமி இருக்காங்க. ஸோ ஸோ கில் எடுத்துட்டாரு மேலே போயிட்டு நரிவிக்கி. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஸோ ஜம்ப் பண்ணியிருக்காரு மேலேருந்து கீழே. இப்போதைக்கு ஷேடோ பிளேடு சம்மோன் யூஸிங் ஷேடோ பிளேடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். திலக் மேக் ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறாரு 18 கில்ஸ் எடுத்திருக்காரு. ஆனால் மான்ஸ்டர் மெக்கன்ஸில் 23 கில்ஸ் எடுத்திருக்காரு ஸ்ரீநாத் ப்ரோ தான் டீமில். தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ AK-47 யூஸ் பண்ணி வேற லெவல் பண்ணிட்டுருக்காரு ஸ்ரீநாத். தென் மேட்சை முடிச்சிட்டாங்க மான்ஸ்டர் மெக்கன்ஸ் வேற லெவலில். 75 பாயிண்ட்ஸ் எடுத்து முடிச்சுட்டாங்க. பட் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. டெல்லி ரிபல்ஸ் 56 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்தாங்க. பட் அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. ஓகே ஃபைன் சூப்பர். ஸோ காய்ஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மெகான்ஸ். இப்போ வேறு யார் எத்தனை கில்ஸ் எடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம அறிவிக்கி தான் எம்விபி ஆஃப் தி மேட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா நரிவிக்கி வந்து 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்ரீநாத் 24 எடுத்திருக்காரு. ஆஃபீஸர் 8 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. 8 கேர்ள்ஸ் எடுத்திருக்காரு. திலக் மேக் 19 எடுத்திருக்காரு. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் மான்ஸ்டர் மெக்கன்ஸ். டெட் ஆஃப் ரைட் பார்த்தீங்கன்னா வெறும் 4 கேர்ள் எடுத்திருக்காரு. பட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா ஆடிருக்காரு. தென் நரிசாய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கேர்ள் எடுத்திருக்காரு. லூசிஃபர் 16 எடுத்திருக்காரு. டிஆரும் 16 எடுத்திருக்காரு. நரி சதீஷ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் நம்ம அதை பார்த்தோம். 15 கேர்ள்ஸ் எடுத்திருந்தாரு. அப்புறம் டிஆர் பார்த்தீங்கன்னா டெல்லி ரிபவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேர்ள் தான் இவர் எடுத்திருக்காரு டிஆர் அர்ஜுன். ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் ஃபைன். இந்த மேட்ச் முடிஞ்சது காய்ஸ்.
ஸோ அடுத்த மேட்ச் யாருக்கு யாருக்கும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் அப்டேட் பண்ணுறேன், ஒரே நிமிஷம் படிக்கிறேன். ஸோ இப்போ கமெண்ட் செக்ஷனை படித்து விட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ப்ரோ அக்செப்ட் தி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணிடுறேன் ப்ரோ. ஐஎம் தி 23 சப்ஸ்கிரைபர் ஜாக்ஸ் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. போடு ப்ரோ, போடு ப்ரோ. ப்ரோ மை ஐடி சாம்சங், அக்செப்ட் பண்ணிடுறேன் ப்ரோ, டோன்ட் வரி. ஐ லவ் யுவர் வாய்ஸ் ப்ரோ. போடு ப்ரோ, போடு ப்ரோ. லைக் வணக்கம் நண்பா அழகு விஸ்வா. வா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ. லைக் போடு, ஷேர போடு, டீமேட்டுக்கு நெட போடு. தென் ஸ்வீட் வாய்ஸ் ப்ரோ, ஸ்வீட் வாய்ஸ்லாம் இல்லை ப்ரோ. இந்த தொண்டையில் கிச் கிச் கரகர வாய்ஸ் தான் இந்த ப்ரோ. உங்கள் கிட்ட லெஜெண்டரி ஸ்கின் இருக்கா? இல்லை ப்ரோ, ஒன்றுமே இல்லை. தீப் விஜய் தீபன், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் ப்ரோ. ஸ்வீட் வாய்ஸ் ப்ரோ, ஐ லவ் யூர் வாய்ஸ். போடு ப்ரோ, போடு ப்ரோ. லைக்கை போடு, ஷேர போடு, டீமேட்டுக்கு நேரம் போடு. ஸோ காய்ஸ் ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சது சூப்பராக, மான்ஸ்டர் மக்கன்ஸ் தான் வின் பண்ணாங்க. வெயிட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு கோஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறான், அக்செப்ட் பண்ணிட்டான். ஆதித் ரோஹன் போட்டான், ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லோரும் என்ன பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்தவுடனே என்னை மாதிரி எல்லாருக்குமே எக்ஸ்பி கார்டை வந்து சென்ட் பண்ணுறேங்க. ஸோ திரும்பி திரும்பி எக்ஸ்பி கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ்பி கார்டுக்கெலாம் இப்போ படுற பிரச்சனை இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இப்படி பண்ணிக்கோங்க ப்ரோ. ஐ ஹாவ் டெங்கு ஸ்கின் ப்ரோ, ஏன்ட்டே இருக்குது ப்ரோ டெங்கு ஸ்கின். ஃப்ரீ தானே அது, ஃப்ரீயாக வந்தால் எல்லாமே தான் வச்சுருப்பாங்க. ஃப்ரீயாக வரத்தெல்லாம் விட்டா மாட்டாங்களே, வேறு லெவல் பண்ணுறோம் ஃப்ரீயாக வர ஸ்கின்லாம். ஸோ செகண்ட் மேட்ச் யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இசட் ஒன் க்ரூ வர்சஸ் ஏஜென்ட்ஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ யா, இசட் ஒன் க்ரூ வர்சஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ வெயிட் பண்ணுவோம், அவங்க அடுத்த ஜாயின் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட் மேட்சை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மெக்கன்ஸ் தான், வெற்றிகரமாக வின் பண்ணிட்டாங்க, வேறு லெவல். ஸோ செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இசட் ஒன் க்ரூ வர்சஸ் ஏஜென்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம கமெண்டை படிப்போம். எப்பா ஜெய்தீபன் ஐடி ப்ரோ, டிஸ்கிரிப்ஷன் ப்ரோ, டிஸ்கிரிப்ஷன். ஆய் ப்ரோ, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஆர்பி டூ ப்ளேஸ் போடு ப்ரோ, போட்டு ப்ரோ. லைக்கை போடு, ஷேராக போடு, டீமெண்ட்க்கு நேராக போடு. காயத்ரி சுனில் ப்ரோ, ஐ ஹாவ் டெங்கு ஸ்கின் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, ஓகே ப்ரோ. ஆதித் ராஜன் அக்செப்ட் பண்ணியாச்சு ப்ரோ உங்கள் ரெக்வஸ்ட்டை, வேறு ஏதாவது. நீங்கள் விஜய் தீபன், உங்கள் ஐடி ப்ரோ, டிஸ்கிரிப்ஷன் ப்ரோ, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ 32 மினிட்ஸ்க்கு ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போதைக்கும் எந்த நெட்ஒர்க் பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் இருக்கிற 4 மேட்சும் வெற்றிகரமாக ஹோஸ்ட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இசட் ஒன் க்ரியூ வெர்சஸ் ஏஜென்ட்ஸ் டீமுக்கு இந்த மேட்ச் இப்போ வந்து, ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர், வரட்டும் வரட்டும் வரட்டும், நோ ப்ராப்ளம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டீம் ஏஜென்ட்ஸ் ரெட் கலர் வந்து டீம் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இசட் ஒன் க்ரியூ, கேமிங் தமிழா ப்ரோ. யுவர் ஏஜ் என்னோட ஏஜ்லாம் இருக்கு ப்ரோ, அதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டேனே, நீங்களே ஒரு கணிப்பை வச்சு கணிச்சுக்கோங்களேன் ப்ரோ. நீங்களும் நானும் விளையாடலாமா ப்ரோ? ப்ளீஸ் கண்டிப்பாக விளாடலாம் ப்ரோ, டோன்ட் வரி ப்ரோ. 1K போட்டதுக்கப்புறம் ஃபன் ரூம் மேட்ச் போடுறேன், அதாவது நீங்கள் 100 பேர் பேட்டில் ராயல் ஆடுவீங்க, நான் அதை ஸ்பெக்டேட் பண்ணி நம்ம சேனலில் ஹோஸ்ட் பண்ணுறேன், டோன்ட் வரி. அப்புறம் உங்கள் கூட எல்லாரு கூடயும் ஆடுறேன், கவலைப்படாதீங்க, மாஸ் பண்ணுறோம், தெரிக்க விடுறோம். கோல்டு ஸ்கின் அன்லாக் பண்ணலான்னு போனால் 10v10 காணும், வீடியோஸ் போட முடியலை ப்ரோ. ஓ ஆமாங்க ஐஸ், இப்போ வேறு இது வேறு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது வேறு ரொம்ப நம்ம 24x7 உட்காந்து விளாடணும் போல, இந்த கோல்டு ஸ்கின்லாம் அன்லாக் பண்ணோம். அப்புறம் கேமோ, கோல்டு கேமோ, அப்புறம் பிளாட்டினம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அன்லாக் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்க, இதெல்லாம் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு சேடான விஷயம் தான் அது. ஸோ வந்து கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாளில், நாளைக்குன்னு நினைக்கிறேன், நாளைக்கு 10v10 ஷிப்மெண்ட் வருது, அடித்து தெறிக்க விடுங்க. பட் தயவு செஞ்சு இந்த வீட்டால் யூஸ் பண்ணுறவங்க, செல்ச்சு அப்பர் ப்ரிடேட்டர் மிஸ்ஸெல்லாம் இந்த ஷிப்மெண்ட் மேப்பில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சத்தியமாக நல்லதாக வராது. கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் கேமோக்காக அடித்து பொழந்து விளாண்டுட்டு இருக்காங்க விடிய விடிய. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் எவ்வளோ கடுப்பாகும். ஆடுவோம் ப்ரோ, சப்ஸ்கிரைபர் கூட விளாடுவோம் ப்ரோ, டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஆடலாம் ப்ரோ, கண்டிப்பாக ஆடலாம். போடுறோம் போடுறோம் போடுறோம், ஃபன் ப்ரோ மேட்சப் போடுறான். வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு நானும் உங்கள் டீமுக்கும் வரேன் ப்ரோ. ஐயோ ஆடலாம் ப்ரோ, இப்போதைக்கு எதுவுமே, இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடந்துட்டு தான் இருக்குது, கண்டிப்பாக இந்த வருஷம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்த வருஷத்துலேருந்தாச்சும் ரெகுலராக பார்ட்டிசிபேட்டாச்சும் பண்ணணும் ஓரளவுக்கு, என் நல்ல நெட்ஒர்க் வேணும் அதுக்கு. ஸோ எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக நெக்ஸ்ட் இயர் மாதம் ரெடி பண்ணிட்டு இறங்குறோம், ஆடுறோம் சூப்பராக, ஜாலியாக விளாட்றோம், ஃபன் பண்ணுறோம், தெரிக்க விட்றோம், எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். அதான் எனக்கு ஆசை, பண்ணுற எல்லா கேம் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரீமில் ஆடணும்.
ஸோ நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் அவங்களுக்குலாம் கொடுக்கணும். ஸோ அதான் எனக்கு ஆசை, என்டர்டெயின் பண்ணணும் எல்லாரையும். போடு ப்ரோ போடு ப்ரோ, இன்னும் எல்லாருமே வந்துட்டாங்க, மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இசட் ஆன் க்ரூ வர்சஸ் ஏஜென்ட்ஸ் இந்த மேட்ச். ப்ளூ கலர் டீம் பார்த்தீங்கன்னா மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ப்ளூ கலர் டீம் பார்த்தீங்கன்னா இசட் ஆன் க்ரூ, ரெட் கலர் டீம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ். ஸோ கிராஸ் ஃபயர், கிராஸ் ஃபயர் வந்திருக்கு, இது வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஆர்பி டூ பிளேஸ், உங்கள் பெரிய ஃபேன் ப்ரோ. போடு ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ. ப்ளூ டீம் இசட் ஆன் க்ரியூ, ரெட் டீம் ஏஜென்ட்ஸ். ஓகே ஓகே ப்ரோ, சொல்லியே சொல்லியே சொல்லியே, நோ ப்ராப்ளம். ஸோ ப்ளூ டீமில் இசட் ஆன் க்ரியூவில் வந்து பிரஷனர் என்ன ஆப்ரேட்டர் ஸ்கில் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஸ்பைக்ஸ் வச்சிருக்காரு. பவுண்டி லோகன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ பிளேட் வச்சிருக்காரு. பெர்லின் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஸ்பைக்ஸ் வச்சிருக்காரு. பெல்லா சாவ், பெல்லா சாவ் தான். அப்புறம் ஹெர்பல் சோல்ஜர் பார்த்தீங்கன்னா ஷேடோ பிளேட் யூஸ் பண்ணுறாரு. தென் இவர் பார்த்தீங்கன்னா அதான் பியூரிஃபையர்னு நினைக்கிறேன், சைபர் பட் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுறாரு. நம்ம எனிமி டீமுக்கு போவோம். ஏஜென்ட் டீம், ஏஜென்ட் டீமில் கிட்டி, கிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அனலைட்டர் மயிலாக யூஸ் பண்ணுறாரு. க்ளவுன் அனலைட்டர் தான் யூஸ் பண்ணுறாரு, வேறு லெவல். அப்புறம் பன்னி, பன்னி வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுறாரு ஏஜென்ட்ஸில். தென் அந்த டீமில் நேத்தி உங்க தான் நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைட்டர் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் கிராஸ் ஃபயர், நல்லவே பெரிய மேப். யாராவது ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக ரஷ் பண்ணி தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் யூஸ் பண்ணுறாரு ஏஜென்ட்ஸ் டீமில் வந்து க்ளவுன் வந்து டிஎல்கே யூஸ் பண்ணுறாரு, வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், யாரையா கில் எடுக்கிறாரா பார்ப்போம். ஸோ இதெல்லாம் மேப்ஸ், நல்லா ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்னைப்பரை ஸ்பெக்டேட் பண்ணலாம். ஸ்னைப்பர், ஸ்னைப்பர் இருக்கார், கவர் எடுத்து ஆடின்ட்டுருக்காரு. தென் யார் யார் என்னென்ன கன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னு டிஆர்ஹெச் யூஸ் பண்ணுறாரு பெர்லின், ஹெச்பிஆர் A3 யூஸ் பண்ணுறாரு ஹெர்பல் சோல்ஜர். தென் சைபர் பாட் பார்த்தீங்கன்னா ஐசிஆர் யூஸ் பண்ணுறாரு, வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். தென் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறாரு, சொன்ன மாதிரி க்ளவுன் போட்டு தாக்கிட்டு இருக்காரு. ஓ போட்டார், வெளியே போட்டாங்க. ஸோ பன்னி பார்த்தீங்கன்னா ஆரியோஸ் யூஸ் பண்ணுறாரு, சூப்பர். யார் யார் என்னென்ன இதெல்லாம் வச்சுருக்காங்க, த்ரோ பல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மொனட்டோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு லீடில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ஸ் டீம் தான் லீடில் இருக்குது. ஃபிஃப்டீன் ஸ்கில்ஸ் எடுத்திருக்காங்க இது வரைக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக ரஷ் பண்ணி ஏறிட்டாங்க, அவங்களோட இது வரைக்குமே ஏறிட்டாங்க. ஸோ நம்ம மேலே வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ரெண்டு பேர் இருக்காங்க, கீழே ஒருத்தர் இருக்காங்க. பெர்லின் வந்து நல்லா ஸ்லைட் பண்ணிலாம் அடிக்க பார்க்குறாரு, நல்லா கவர் எடுத்துடுறாங்க. ஸோ முடிச்சுட்டு விட்டார், போல்ட் வந்து பெர்லினை போட்டார் வேறு லெவல். பட் லீடில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஏஜென்ஸ் டீம் தான் லீடில் இருக்குது, சூப்பர். போடு ப்ரோ போடு ப்ரோ, கமான் காய்ஸ், லைக்கப் போடுங்க, ஷேராக போடுங்க, டீம் எடுக்க நெட்டப் போடுங்க. ஸோ மேலே யாரோ, ஸோ இன்னொருத்தர் ஸ்னைப்பர் மாதிரி இருக்கா லோக்கஸ். இதுவும் ஒரு ரொம்ப நல்ல ஸ்னைப்பர் தான் லோக்கஸ். ஸோ வந்து லோக்கஸ் யூஸ் பண்ணுறாரு இவர். அங்கே ஒரு எஸ்எம்ஆர்எஸ் ஒருத்தர் யூஸ் பண்ணி அடிக்கிறாரு, பார்ப்போம் கில் எடுப்பற மாட்டாரான்னு இவரை. அங்கே ஒரு ப்ரான் பண்ணிலாம் ஆடுறாரு, பட் முடிச்சு விட்டாங்க அவரை. ஸ்னைப்பர், ஸ்னைப்பர் யூஸ் பார்க்க தான் நல்லா சூப்பராக இருக்குது. பிரஷ்னர் பார்த்தீங்கன்னா K-N44 யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, உள்ளே போயிட்டுருக்காரு. மேலே ஒருத்தர் இருக்காரு, பட் ஆனால் மேலே ஏறுறாரு, கிளைம் பண்ணுறாரு, பட் முடிச்சு விட்டாங்க அவங்க டீம்லேருந்து. ஸோ வந்து கிராவிட்டி ஸ்பைக்ஸ்லாம் போட்டு தெறிக்க விட்டுருக்காங்க. HEG-40 யூஸ் பண்ணுறாரு, ஈவெண்ட் முடிச்சு அந்த கன் யூஸ் பண்ணுறாரு HEG-40. ஸோ வந்து உள்ளே ஒருத்தவர் ஏறிட்டார், அதை பார்க்கவே இல்லை இவர். பார்ப்போம் பின்னாடி இருந்து முடிச்சு விட்ருவாங்களான்னு. சூப்பர் சூப்பர், ரெண்டு பேரை போட்டிருக்காரு போல்ட் ஏஜென்ட் டீமில், வேறு லெவல் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் மூணு பேர் போட்டிருக்காரு, இது வரைக்கும் மூணு பேர் கில் பண்ணியிருக்காரு, வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். ஸோ வந்து எல்லாருமே நல்லா ஓரளவுக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஏஜென்ட்ஸ் டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, 34 பாயிண்ட்ஸில் லீடில் இருக்காங்க. பட் நம்ம இசடான் க்ரூ பார்த்தீங்கன்னா 22 கில்ஸ் தான் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ அனலைட்டர் யூஸ் பண்ணுறாரு யாரோ, நம்ம அவரை ஸ்பெக்டேட் பண்ணலாம். ஸோ வந்து கிடி வந்து அனலைட்டர் யூஸ் பண்ணுறாரு, வேறு லெவல் காய்ச்சி யாரையா கில் எடுக்கிறாரா பார்ப்போம். எல்லாருமே உள்ளே தான் இருக்காங்க, ஏஜென்ஸ் டீம் வந்து ஃபுல்லாக ரஷ் பண்ணிட்டாங்க. ஒரு கில் எடுத்திருக்காரு, ஒருத்தரை போட்டிருக்காரு. ஓ நோ, அவரும் அனலைட்டர் யூஸ் பண்ணி தான் போட்டுட்டாரு. ஸோ சார் ப்ரிடேட்டர் மிசைல் போட்டிருக்காரு, வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். கிடி வந்து ப்ரிடேட்டர் மிசைல் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தென் பார்த்தீங்கன்னா யாருக்கா ஸ்கோர் ஸ்ட்ரைக்ஸ் எதனா அன்லாக் ஆகிருக்கா பார்ப்போம். இது வரைக்கும் யாருக்கும் அன்லாக் இருக்கல, ஆகலை. கிட்டிக்கு மட்டும் தான் அன்லாக் ஆகிருந்துச்சு இது வரைக்கும். யா காய்ஸ் அதான் விஷயம்.
ஸோ வந்து KN44 பிரச்சனை யூஸ் பண்ணுறாரு, சாரி KN44 டிஆர்ஹெச் யூஸ் பண்ணுறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், வார் மிஷின் அன்லாக் ஆக போது இவருக்கு, பார்ப்போம் இதை எப்படி யூஸ் பண்ணுறாரு, நல்லா யூஸ் பண்ணுறாரா, டீமுக்கு சப்போர்ட்டிவாக கில் எடுத்துறாரான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஸோ இவர் கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான். கில்லர் ட்ரோன் விட்டுருக்காரு அவரு. ஸோ உள்ளே ரஷ் பண்ணுறாங்க, சூப்பர் போட்டுட்டாங்க, பட் நல்ல டீம் ஒர்க். மேலே ஒருத்தர் ஏறுறாரு, பட் அவரையும் ரஷ் பண்ணிட்டாங்க. வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ ட்ராஃபி சிஸ்டம்லாம் கீழே போட்டு வச்சுருக்காங்க, யாரும் கிரனேட் த்ரோ பண்ணக்கூடாதுன்னு. கிராவிட்டி ஸ்பைக்ஸை போட்டு தள்ளிட்டாரு. இந்த கிராவிட்டி ஸ்பைக்ஸ் தலைவலி அது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டாரு, பட் ஓகே, எல்லாமே யூஸ் பண்ணலாம் இந்த டோர்னமெண்ட்டில். ரூல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாய் ப்ரோ, ரிப்ளை பண்ணுங்கள். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. மேட்சை மோஸ்ட்டு பண்ணுறேன் ப்ரோ. 50 பாயிண்ட்ஸில் ஏஜென்ட்ஸ் டீம் வந்து லீட் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு யார் அதிக கில்ஸ் எடுத்துக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஷேடோ பிளேட் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். ஸோ யாரும் யூஸ் பண்ணல. ஸோ ஸ்னைப்பர், ஸ்னைப்பர் யாரும் பெருசாக யூஸ் பண்ணல இப்போதைக்கு. KN44 யூஸ் பண்ணுறாருங்க, சூப்பர் ப்ரான் பண்ணிலாம் விளாட்றாரு, வேறு லெவல், வேறு லெவல். பட் போட்டாங்க காய்ஸ், ஏஜென்ட்ஸ் டீம்லாம் லீடில் இருக்குது. 64 கில்ஸ் எடுத்துட்டாங்க, இன்னும் ஒரு 10 தான், ஈஸியாக முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இசிடான் க்ரீவ் வந்து கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் ரொம்ப சான்ஸ் கம்மி. எல்லாருமே ஒன்றா பேசி விளாட்னா தான் முடியும். பேக்கப் படிச்சு ஷேடோ பிளேட் வந்திருக்கு பெர்லினுக்கு, பார்ப்போம் யாரையா கில் எடுக்கிறாங்க. வேறு லெவல், ஓடுற ஸ்டைலே ஒரு கெத்து தான். இதை வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டனானு இதுக்கு பேர் முன்னிட்டு இருந்துச்சு. வேறு லெவல், வேறு லெவல். ஒருத்தவரை மட்டும் இது பண்ணியிருக்காரு, போட்டாங்க, போட்டாங்க, போல்ட் வந்து போட்டு தள்ளிட்டார் இவரை. ஸோ 70 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். 5 பாயிண்ட்ஸ் தான், 5 ஸ்கில் எடுத்தால், 5 கில் எடுத்தால் முடிச்சிருவாங்க மேட்சை. ஷாக்கர்ஸ்லாம் வருது. ஸோ கிராவிட்டி ஸ்பைக்ஸை போட்டு வேறு லெவல் பண்ணிட்டார் பண்ணி அந்த இடத்துல. ஸோ மேட்சை முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை. அன்ஃபார்ச்சுனேட்லி இசட்டோன் க்ரூ வந்து தோத்துட்டாங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க, பட் அவங்களால லீட் எடுக்க முடியல. ஸோ இப்போ யார் யார் என்னென்ன அதிக கேர்ள்ஸ் எடுத்துக்காங்களா எப்படின்னு பார்ப்போம். எம்ஐபி பார்த்தீங்கன்னா போல்டு தான் ஏஜென்ட்ஸ் டீமில் இருந்து. ஸோ வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ கில்லெலாம் யார் யார் அதிகமாக எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, போல்ட் 20 கில் எடுத்திருக்காரு, க்ளோன் வந்து 19, டாகி வந்து பார்த்தீங்கன்னா 11, பன்னி 14, கிடி வந்து 11. ஸோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏஜென்ட்ஸ் டீம் இன்னைக்கு. அப்புறம் நம்ம எந்த டீமில், சிசாட்டோன் க்ரீவில் பார்த்தீங்கன்னா பிரஷனர் 7 கில் எடுத்துக்காரு, சைபர் பவர் 7, பெர்லின் 17. அவர் மட்டும் தான் அவருக்கு அவர் டீமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஓரளவுக்கு. அப்புறம் எல்பர் சோல்ஜர் வந்து 7 எடுத்துக்காரு, அப்புறம் பவுண்டி லோகன் 5 எடுத்துக்காரு. ஸோ ஒரு நல்ல மேட்சாக போச்சு இது, செகண்ட் மேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ சூப்பர் காய்ஸ், வேறு லெவல். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் நான் எழுதி வச்சுருக்கேன், படிக்கிறேன் அதை. அதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி விட்டு வந்துடுறேன். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஃபாஸ்ட்டாக எப்படி ரேங்க் அப் பண்ணணும்னு வீடியோ பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் அதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு டீம் இருந்தால் ஈஸியாக ரேங்க் அப் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ. பட் சோலோவாக ஆண்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா விளாண்டாகணும். ஏன்னா டீமாக விளாண்டிங்கன்னா அளவுக்கு பேசி ஒவ்வொரு இடத்த பொசிஷன் எடுத்து விளாண்டு ஈஸியாக ரேங்க் பண்ணிடலாம். ஸோ வந்து ரேங்க்கு பட்டு நீங்கள் உடனே ஏற்றோன்னா கில் அதிகமாக எடுங்க, டெத்து டெத்து டெத்தை வந்து குறைச்சிக்கோங்க. லைக் கில் அதிகமாக இருக்கணும், டெத்து கம்மியாக இருக்கணும், ஓகேவா? அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் பட்டு பட்டு ரேங்க் ஏற்ற முடியும். தென் வேறு யார், ஹாய் ப்ரோ, ரிப்ளை பண்ணுங்கள், பண்ணிட்டேன் ப்ரோ உங்களுக்கு. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹார்டிக் 50 கிராக்டு ப்ரோ இந்த சீசன், 11 ஷார்ட் கில் ஆன் தி ஷூ வேர் என்னது, ஆர்டிக் 50 கிராக்டு ப்ரோ இந்த சீசனில், ஒன் ஷாட் ஒன் கில் ஆன் வேறு லெவல். புரியல ப்ரோ நீங்கள் சொல்கிறது. ப்ரோ அவர் நியூ சப்ஸ்கிரைபர் மை ஃப்ரெண்ட் தாமோதரன் ஃப்ரம் டுடே, உங்கள் பெரிய ஃபேன் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, நீங்கள் வேறு லெவல் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். நீங்களாம் பண்ணுற ஷேர்னாலையும் ஒவ்வொரு லைக்காலையும் தான் நான் இது வரைக்கும் இவ்வளோ நாளும் 4 மாதமாக தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே. ஸோ தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நேடா போடு, டைலாக் மாற்றிட்டேன். லைக்கை போடு, ஷேரை போடு, டீமேட்டுக்கு நோவா கேஸை போடு, வேறு லெவல் காய்ஸ். நீங்கள் உங்கள் சப்போர்ட் தான் காய்ஸ் எங்களுக்குலாம். நீங்கள் பப்ஜி ப்ளே, பப்ஜி விளாண்டுருக்கோம் ப்ரோனா. ஆனால் நம்ம சேனலில் இது வரைக்கும் பப்ஜி பற்றி எந்த வீடியோவும் போட்டதில்லை, பப்ஜி பேன் பற்றி மட்டும் பேசி போட்டேன். தென் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா,
ப்ரோ சப்போர்ட்க்கு மச் லவ். ஆர்பி டூ ப்ளேஸ் காய்ஸ், அவரும் நம்ம கால் ஆஃப் டியூட்டி மொபைல் கண்டென்ட் தான் மேக் பண்ணுறாரு. ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், தப்பு இல்லை, பிடிச்சிருந்தா பார்த்து தாராளமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம், மச் லவ் ப்ரோ. ஆர்பி டூ ப்ளேஸ், மச் லவ், மச் லவ். ஆர் யூ பிளேயிங் பப்ஜி? இல்லை ப்ரோ, பப்ஜி விளாட்றதில்ல ப்ரோ, பப்ஜி விளாட்றதில்ல. பட் நம்ம பிரதர் கேமிங் ஃபாக்ஸ் பப்ஜி வந்து பப்ஜி தான் விளாண்டுருக்காரு. ஸோ அவர் சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், என்னோடய பிரதர் தான் அவர். ஸோ அவர் பப்ஜி போட்டுருக்காரு, டெய்லி ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்காரு, அவர் கூட சேர்ந்து ஆடுங்க. சண்டே சண்டே ஃபன் ரூம் மேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அது அவர் சேனல்லே ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ சின்சான் தமிழ் டீம், ஹாய் ப்ரோ, மை ஹைட் அது மை ஹைடி இன்வைட் ப்ரோ. இப்போதைக்கு எந்த மேட்ச் போயிட்டுருக்கு இதை நான் எத்தனை டைம் சொல்கிறதுன்னு தெரில, நாக்கு வலிக்குது, வாய் வலிக்குது, சாரி. இது வந்து ப்ரைவேட்டான ஒரு டோர்னமெண்ட், ஸோ வந்து அதை நான் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது நாட் பப்ளிக், நாட் கஸ்டம், ஓகே, கவலைப்படாதீங்க. ஒன் கேட் சொன்னேன் நான் வைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? ரியல்மி எக்ஸ்டி ப்ரோ, பப்ஜி ப்ரோ, அவெஞ்சர்ஸ் பிசி வெர்ஷன் போடுங்க ப்ரோ. ப்ரோ என்கிட்ட பிசியே இல்லை ப்ரோ, சத்திய சோதனை. இதில் சோகம் என்னென்னா என்கிட்ட பிசியே இல்லை, பட் கூடிய சீக்கிரம் வாங்குவேன், நல்ல பிசி பில் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம், எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் தான் ப்ரோ எல்லாம் ஸ்லோவாக இருக்கும், பட் ஒரு லெவல் வந்துட்டோன்னா பட்டு பட்டு எல்லாமே பண்ணிடலாம் ப்ரோ. சேனல் தம்பி, சேனல் தம்பியா? ஹாய் ப்ரோ கார்த்திக் ப்ரோ, ஹாய் ஹாய் ஹாய். லைக்காக போடு, ஷேராக போடு, டீமேட்டுக்கு நேம் நோவா கேஸை போடு. எனிமி ஷூவில் ஷூட் பண்ணால் கூட ஒன் ஷாட் கில் ப்ரோ, ஆர்டிக் 50 ஸ்னைப்பரில். ஓ வேறு லெவல், காலில் சுட்டால் கூட அப்படியே கில் வந்துடுதா? ஓ நைஸ் 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 நைஸ். ஆனால் அப்படி வரக்கூடாதே, நார்மலாக நானும் உடம்புல சுட்டாவே 3 கில்லு 4 கில் எடுக்கும். ஆமாம், அப்போ அது ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை நர்ஃப் பண்ணி ஆகணும். வந்து அப்போ பண்ணுவாங்க, பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. நம்ம ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட் பண்ண எல்லாத்தையும் கால் ஆஃப் டியூட்டி அஃபீஷியல்ஸ் வந்து பார்க்குறாங்க, அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க அவங்க, ஸோ எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஸோ காய்ஸ், இந்த மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், இன்னையோட தேர்ட் மேட்ச் இது. ஸோ இந்த மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேவரட் நேற்று நடந்தது தான். எந்த டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ டீம் பார்த்தீங்கன்னா, சங்கு ஊதிரோன் டீம் வெர்சஸ் நரிக்கூட்டம் டீம். வேற லெவல், சங்கு ஊதுவாங்களா மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சங்கு ஊதிரோன் டீம், நரிக்கூட்டம் டீம் இருக்கு. ஸோ ப்ளூ கலர் வந்து சங்கு ஊதிடுவோம், கீழே ரெட் கலர் வந்து நரிக்கூட்டம். வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த மேட்ச் வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், கீழே பார்ப்போம், வெயிட் பண்ணி ப்ரோ. எனிமி லெக்கில் ஷூட் பண்ணால் கூட ஓகே ப்ரோ, ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். வேறு லெவலில் பண்ணுங்கிறீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். வேறு லெவல் ப்ரோ, இந்த மாதிரி வார்த்தையை கேட்கல தான் எனக்கு உள்ளேருந்து எதுவுமோ பண்ணுது. யூடியூப்பை விட்டுட்டு போனால் செருப்படி உள்ளுண்டான்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ, யார் சொன்னாலும் விட மாட்டேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். ஸோ வந்து விட மாட்டேன், பண்ணுவேன், போயிட்டே தான் இருப்பேன். சேனல் ப்ரோ தம்பி சொல்லுங்கள், தம்பி ப்ரோ, ஓகே ப்ரோ, தம்பி சொல்லுங்க. தாமோதரன் சேனல் ப்ரோ தம்பி சொல்லுங்க, நான் கமெண்டே படிச்சுட்டு எனக்கு புரியல நீங்கள் சொல்றது. தம்பி, ஓகே, தம்பின்னு சேனல் வச்சுருக்கீங்களா? சின்சான் தமிழ் டீம் ப்ரோ, எனக்கு 4 GB ரேம் ஆனாலும் ஹேங் ஆகோ, ஏன் ப்ரோ ஹேங் ஆகுதா ப்ரோ? ப்ரோ எந்த 6 GB ரேம் ப்ரோ, என் ஃபோனே ஹேங் ஆகுது. ஸோ அது வந்து நல்ல, அது வந்து வெறும் ரேமை மட்டும் பேஸ் பண்ணது இல்லை ப்ரோ, ஒரு நல்ல ப்ராசஸர், நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன், ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணது தான் இந்த லேகு, அப்புறம் இந்த விஷயம்லாம் ஆகிறது. ஓகேவா, ரேமும் முக்கியம் இல்லை ப்ரோ, எப்பயுமே கேம் நல்லா ரன் ஆகிறதுக்கு ப்ராசஸர் தான் முக்கியம். ஸோ இந்த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சங்கு உதிரம் டீம் வந்து ப்ளூ கலர். ஸோ கீழே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நரி கூட்டம், வேற லெவல், வேற லெவல், வேற லெவல், வேற லெவல் ப்ரோ. எனக்கு 4 GB, அதான் ப்ரோ, அதான் விஷயம், ப்ராசஸர் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் யூசர்ஸ்லாம் கம்மி ப்ராசஸ், கம்மி ரேம் இருந்தாலும் வேற லெவல் ப்ராசஸர், A12 பயானிக், A13 பயானிக். ஸோ அதனால தான் ஒரு லேக் இருக்காது, அவ்வளோ சூப்பராக விளாட முடியும் அவங்களாலலாம். கொங்கு காலேஜ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நானும் காலேஜ் தான் ப்ரோ, கொங்கு காலேஜ், ஓகே ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், மெக்கானிக்கலுக்கெலாம் ஒரு மச் லவ். மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்குலாம் வேறு லெவல் காய்ஸ், நீங்களாம் உங்கள் டிகிரியில் நிறையா பேர் படித்தாலும் நீங்கள் தான் நிறைய இடத்துல சாதிக்கிறீங்க, வேறு லெவல் மெக்கானிக்கல். கிளிச் ப்ரோ,
ஸ்டாப்பிங் பவர் ரீலோட் மட்டும் அட்டாச் பண்ணால் போதும், ஒன் ஷாட் கில் ஆன் லெக். ஓ ஓகே ப்ரோ, ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ப்ரோ நாங்கள் இருக்கிறோம் ப்ரோ, கவலைப்படாதீங்க. மச் லவ் ப்ரோ, மச் லவ், மச் லவ், தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, போடு ப்ரோ, போடு ப்ரோ, லைக்கை போடு, ஷேரை போடு, டீம் மேட்டுக்கு நேரம் போடு. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க, மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவரோட தேர்ட் மேட்ச் இது, சங்கு ஊதிரவன் டீம் வெர்சஸ் நரி கூட்டம். சிஓடி ஃபியூச்சர், சிஓடி ஃபியூச்சர் பெரிய கேமாக வரும் லைக் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர். ப்ரோ ஃப்ரீ ஃபயர் சொல்லாதீங்க, ஐயோ. ஓகே பப்ஜி, ஆமாம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ஜியோட ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு சீசன் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமாக தான் இருந்துச்சு. அந்த கேமை இவ்வளோ அப்டேட் பண்ணி, ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சீசனுக்கும் டெவலப் பண்ணி, இப்போ எப்படி வேறு லெவலில் இருக்குது. ரெண்டரிங் டிஸ்டன்ஸ்லாம் எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து கில் எடுக்க முடியுது. ஸோ அதெல்லாம் இப்போ கால் ஆஃப் டியூட்டி, நம்ம கால் ஆஃப் டியூட்டி வந்து ஓகே ஃபைன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ஃபஸ்ட் சீசன்லேயே எவ்வளோ சூப்பராக இருக்குது கால் ஆஃப் டியூட்டி மொபைல், ஓகேவா? இன்னும் ஒரு 2 வருஷம்லாம் போச்சுன்னு வைங்களேன், சும்மா சொல்லவே முடியாது, வேறு லெவலில் இருக்கும். பட் அது மட்டும் உண்மை, ஏன்னா கால் ஆஃப் டியூட்டி தான் இருக்கிறதுல பெரிய கேமிங் இண்டஸ்ட்ரி. எவ்வளோ கேம் விட்ருக்காங்க தெரியுமா கால் ஆஃப் டியூட்டியில், அதெல்லாம் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம், 10-15 கேம் கிட்ட இருக்கும். ஸோ காய்ஸ் மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பர் சங்கு உதிரம் டீம் வெர்சஸ் நரி கூட்டம், ஃபைரிங் ரேஞ்ச் வந்துருக்கு, சூப்பர் 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 மேப். இது ஒரு நல்ல மேப், எனக்கு ரொம்பவே பிடிச்ச மேப். பட்டன் கமெண்ட் செக்ஷன் படிச்சு விட்ருவோம். யுவர் ஃபேவரட் ஹாலிவுட் ஹீரோ ப்ரோ, ப்ரோ ஆக்டர்ஸ், இந்த ஆக்டர்ஸு ஆக்ட்ரஸு அது மாதிரிலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு குறைஞ்சிருச்சு ப்ரோ, பட் பார்ப்பேன் ஃப்ரீயாக இருந்தால், என்டர்டைன்மெண்ட்காக பார்ப்பேன் இப்பயா. ஸோ காய்ஸ் நம்ம ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறாரு, ஒரு கிலாச்சு எடுப்பாரோ பார்ப்போம். எடுத்துறாரு, ரெண்டு 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 ரெண்டு, சூப்பர் 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 சூப்பர். மூணு எடுப்பாரா மாட்டாரா? லோகேஷ் யூஸ் பண்ணுறாரு, வேற லெவல் ஸ்னைப்பர். கோவிந்தன் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, லைக்கை போட்டு ஷேர் போட்டு டீம் எனக்கு நெட்டப் போடு, வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஸோ காய்ஸ் ஒரு நிமிஷம் நான் வந்து படிச்சிடுறேன். ஸோ உங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சங்கு உதிரம் டீமில் சூர்யா பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா வார் மிஷின் யூஸ் பண்ணுறாரு. தென் என்ன கன் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிகே யூஸ் பண்ணுறாரு. தென் ஆல்ஃப்ரதா, ஸோ இவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிடிடபிள்யூ யூஸ் பண்ணுறாரு, அப்புறம் ப்யூரிஃபையர் வச்சிருக்காரு. தென் மிஸ்டர் ராஜன் பார்த்தீங்கன்னா M4 யூஸ் பண்ணுறாரு. ஸோ சூப்பர், இவருக்கு ஆப்ரேட்டர் ஸ்கில்லே காட்டலையான்னு தெரில. தென் மனோஜ் பார்த்தீங்கன்னா வார் மிஷின் யூஸ் பண்ணுறாரு, இவரும் ஹெச்பிகே யூஸ் பண்ணுறாரு. கிங் ஓபி வந்து பார்த்தீங்கன்னா மை லவ் AK-47 யூஸ் பண்ணுறாரு. தென் நரி கூட்டம் டீமில் பார்த்தீங்கன்னா நரி வெக்கி பார்த்தீங்கன்னா KN-44 யூஸ் பண்ணுறாரு, ஷேடோ பிளேட் ஆப்ரேட்டர் ஸ்கில் யூஸ் பண்ணுறாரு. ஸோ நரி சாய் பார்த்தீங்கன்னா நரி சாயும் AK-47 தான் யூஸ் பண்ணுறாரு. கேக்ஸ் நரி கேக்ஸும் பார்த்தீங்கன்னா AK-47 தான் யூஸ் பண்ணுறாரு. சதீஷ் பார்த்தீங்கன்னா BY-15 யூஸ் பண்ணுறாரு. சூப்பர் டார்க் ஷெப்பர்ட் கேரக்டர் வச்சிருக்காரு, இந்த கேரக்டர் சூப்பராக இருக்கும், பார்க்கவே பேட்மேன் மாதிரி இருக்கும் இல்லையா? பட் போட்டு தள்ளிட்டாங்க பேட்மேனை. ஸோ சார், ஸோ காய்ஸ் ரெண்டு பேரும் இப்போ ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் போயிட்டுருக்காங்க. நேற்று நரி கூட்டம் பண்ண சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பின்னாடி இருந்தாங்க, பட் கடைசியில் லீட் எடுத்து வேற லெவலில் வின் பண்ணாங்க. ஸோ நேற்று மாதிரி கண்டிப்பாக இப்போ ஈக்குவலாக ட்ராவில் போயிட்டுருக்கு, பார்த்து டையில் போயிட்டுருக்கு இப்போ பாயிண்ட்ஸ்லாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம கொஞ்சம் மேலே இருந்து ஸ்பெக்டேட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா காய்ஸ் கமெண்ட் செக்ஷனில் அப்படியே மாற்றி மாற்றி ரிப்ளை பண்ணிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அந்த போஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு படிக்கிறேன் எல்லா கமெண்ட்டையும், உள்ள ஸ்பெக்டேட் பண்ணுவோம். ஸோ M4 யூஸ் பண்ணிட்டு இருக்கா ராஜன் ப்ரோ, வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ராஜன் ஆட்டோ 7. தென் பார்த்தீங்கன்னா சூர்யா பாண்டே போட்டார் இவரை, இப்போதைக்கு யார் 10 கில்ஸ் எடுத்திருக்காரு இவர். ஃபஹாத் வந்து ஆல்ஃபாட் வந்து பிடிடபிள்யூ யூஸ் பண்ணி 10 கிராவிட்டி ஸ்பைக்ஸை போட்டு தெறிக்க விட்டு இருக்காருங்க. ஸோ வந்து கவர் எடுத்து ஆடுறதுனால அவங்க ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணிட்டாங்க மூணு பேர். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்குது மேட்ச். லீடில் இருக்கிறது பேரன் பார்த்தீங்கன்னா நரிக்கூட்டம் டீம் தான், 30 கில்ஸில் லீடில் இருக்காங்க, 31 போயிட்டாங்க. ஸோ வந்து ஓப்பனில் போனால் வாயிலே போடுவாங்க, கற்றுக்குவாங்க பார்த்து. ஸோ பார்ப்போம் காய்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு.
ஸோ யாரோ ஆப்ரேட்டர் ஸ்கில் யாருக்கா அன்லாக் ஆயிருக்கா பார்ப்போம். அன்லேட்டர் அன்லாக் ஆயிருக்கு இவருக்கு, பாப்போம் யூஸ் பண்ண வர மாட்டாரான்னு. ஸோ மேலே இருக்காரு, மேலே எதனா நேரம் த்ரோ பண்ண வர இல்லையான்னு பாப்போம் வெயிட் பண்ணி. மேலே இருக்காரு நரிவிக்கி, பட் ஆனால் இவங்க கீழே ஃப்ரீயாக ஜாலியாக ஓடிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். தென் நம்ம நரிக்கூட்டம் டீமில் பார்த்தீங்கன்னா நரி சாய் வந்து வேற லெவலில் ஆடிட்டு இருக்காரு. நரி எம் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா போடு ப்ரோ போடு ப்ரோ, அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான், கிராவிட்டி ஸ்பைக்ஸ் போட்டு வேற லெவல் பண்ணுறாரு. ஷேடோ பிளேட், ஷேடோ பிளேட், சம்மன் யூசிங் ஷேடோ பிளேட், யாரும் பார்ப்போம். இந்த டீமில் இல்லை, எனிமி டீமில் தான் யாரும் ஷேடோ பிளேட் யூஸ் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா நரிவிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஷேடோ பிளேட் பின்னாடி வரட்டின் போகிறாரு, வேற லெவல் வேற லெவல், அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால். போடு ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ, தலையில போடு, வேற லெவல் வேற லெவல் கைஸ். சூப்பராக போட்டு தள்ளிட்டு இருக்காரு ஷேடோ பிளேட் யூஸ் பண்ணிட்டு. என்னதான் ஷேடோ பிளேடு வந்து நெர்ஃப் பண்ணாலும் ஸோ அது வந்து வேற லெவலில் தான் இருக்குது. மேலே ஒருத்தர் இருந்தார் பட் குதிச்சிட்டாரு. கிராவிட்டி ஸ்பைக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்சு இவர்கிட்ட. தென் இவருக்கு அனலைட்டர் நல்லா இருக்குது பட் யூஸ் பண்ண வர மாட்டாரா பார்ப்போம். மேலே ஒருத்தர் இருக்கார், என்ன போகுதுன்னு பார்ப்போம். ஸோ மேலே இருக்கார் ஒருத்தர், போடு ப்ரோ போடு ப்ரோ, வேற லெவல் வேற லெவல். ஸோ அவர் அங்கே பார்த்துட்டு இருக்கல, இவர் இங்கே சார் ரெண்டு பேர் புஷ் பண்ணிட்டாங்க பட் இவர் கீழே குறிச்சு தப்பிச்சிட்டாரு. சூப்பர் 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 சூப்பர். கிங் ஓபி பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காரு, என்னாச்சுன்னு தெரியல, ஆஃப்லைன் போயிட்டதா என்னன்னு தெரியல. போட்டாங்க வர 56 பாயிண்ட்ஸ் போயிட்டாங்க. நரி கூட்டம் வேறு லெவலில் விளாட்றாங்க நரி டீம். ஸோ வேறு லெவல் காய்ஸ். அச்சிசி ஃபோர்ட் யூஸ் பண்ண மாட்டார் இவர். சூப்பர் 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 சூப்பர். இப்போதைக்கு லீடில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் யாரோ இதையோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. மொலட்டோ மொலட்டோ போட்டார் அவர். ஸோ நருவிக்கு பார்த்தீங்கன்னா 12 கில்ஸ் எடுத்திருக்காரு இது வரைக்கும். வராங்க 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 வராங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடிச்சு விட்டாங்க அடிச்சு விட்டாங்க அடிச்சு விட்டாங்க. ஸோ தேவையில்லாத கிராவிட்டி ஸ்பைக்ஸ் அங்கே ஒன்று இல்லை இல்லை, யூஸ்ஃபுல்லான கிராவிட்டி ஸ்பைக்ஸ் தான். மனோஜின்ற ஒருத்தவங்களை போட்டாங்க. ஐ லவ் கில்லிங், ஐ லவ் கில்லிங். சூப்பர் ப்ரோ. காய்ஸ் இப்போதைக்கு லீடில் இருக்க தேரம் பார்த்தீங்கன்னா 63 கில்ஸ் எடுத்து நம்ம நரிக்கூட்டம் டீம் தான் லீடில் இருக்குது. 39 கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு உதிரம் டீம் இருக்குது. சங்கு உதிரம் டீம் கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன்லேயே போயிட்டு அடி வாங்கிட்டார் வாயிலே. ஸோ நம்ம மேலேருந்து கொஞ்சம் ஸ்பெக்டேட் பண்ணலாம் பார்ப்போம். மூணு பேரும் ஒன்றா விளாட்றாங்க, வேறு லெவல் வேறு லெவல், ஒன்றா கொடுக்குறாங்க. ஸோ அந்தான் இருக்கவங்க எல்லோரும் ரெஸ்ட் பண்ணி விட்றாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். கமெண்ட் பண்ணிங்க, படிக்கிறேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, ஒரு நிமிஷம் மேட்ச் முடிச்சிடலாம், முடிய போகுது. இன்னும் 5 பாயிண்ட்ஸ் எடுத்தால் மேட்ச் முடிக்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் சூப்பர், அடித்து பொழந்துட்ருக்காங்க. இன்னும் 2 பாயிண்ட்ஸ் எடுத்தால் நரிக்கூட்டம் வின் பண்ணிவிடுவாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நரிக்கூட்டமுக்கு தான் ஒரு அட்வான்டேஜ். ஈக்குவலைசர் எடுத்துட்டாரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப தூரத்துலேருந்து ஆனால் வேலைக்கு ஆகாது. ஸோ முடிச்சு விட்டாங்க நரிக்கூட்டம் டீம் வேற லெவல். ஜிஜி 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 கேம் பிளே, ஓபி ஓபி ஓபி. நரிக்கூட்டம் மாசம் அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பர். சங்கு உதிரம் டீமுக்கு வந்து சங்கு ஊதிட்டாங்க. ஸோ சார், ஸோ எம்விபி ஆஃப் தி மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா நரி எம் ஷாட்னு ஒருத்தவர் தான் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம இப்போ யார் யார் எத்தனை கில்ஸ் எடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நரி எம் ஷாட் 21, சாய் வந்து பார்த்தீங்கன்னா 23, சதீஷ் 11, விக்கி வந்து 15, அப்புறம் லேக் கேக்ஸா 5 எடுத்திருக்கார் அவர். தோ அப்புறம் இந்த எம்விபி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ராஜன் வந்து 7 கில் எடுத்திருக்காரு. சூர்யா பாண்டே 2 எடுத்திருக்காங்க. தென் மனோஜ் 11, கிங் ஓபி 6. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் அவங்களால முடியல, வின் பண்ண முடியல. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நரிக்கூட்டம் வேற லெவல் காய்ஸ். நரிக்கூட்டம் சும்மாவா, நரிக்கூட்டம் டீம். கமெண்ட் பண்ணி படிக்கிறேன் ப்ரோ, இப்போ படிக்கிறேன் இப்போ படிக்கிறேன் இப்போ படிக்கிறேன். டோன்ட் வரி. ஃப்ரீ ஃபயரை ஏன் ஃபஸ்ட்டு பேன் பண்ணணும் ப்ரோ? அதான் ஃப்ரீ ஃபயர் மொக்க கேம், அதெல்லாம் ஒரு கேமா, அதை ஏன் பேன் பண்ணணும்? ஹவு டு ஜாயின் ப்ரோ? இது வந்து ப்ரைவேட் டோர்னமெண்ட், எத்தனை டைம் சொல்கிறது ப்ரோ? ஐ வாண்ட் ஜாயினா ப்ரோ. அதான் ப்ரோ, சாரி ப்ரோ, இது ப்ரைவேட் டோர்னமெண்ட், ஒரு 8 டீம் அவங்கக்குள்ளே நடத்திட்டு இருக்காங்க. சாரி, இதில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. ஆல்ரெடி எல்லாருமே ஸ்லாட்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க.
ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. போடு போ போடு போ லைக்கை போடு ஷேரை போடு டீமேட்டுக்கு நேரம் போடு. ஸோ அடுத்த மேட்ச் யாருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் அவர் அப்டேட் பண்ணுவார். இருந்தாலும் நானும் படிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஆரில் லெஜெண்ட்ரி போயாச்சு ப்ரோ. பட் இன்னும் எம் மல்டிப்ளேயரில் டைம் கிடைக்கல விளாட. மாஸ்டர் ஒன்றில் தான் இருக்கேன், அடித்து தூக்குறோம். கூடிய சீக்கிரம் இந்த டோர்னமெண்ட் ஹோஸ்டிங் முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணுறோம், லெஜெண்ட்ரி போகிறோம். நான் ஃப்ரீ ஃபயர் 2 இயர்ஸாக விளையாடுவேன், பட் ஐ லைக் சிஓடி. சூப்பர் ப்ரோ, சூப்பர். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா சி வந்து ஃப்ரீ ஃபயர் கிராஃபிக்ஸ் ரொம்பவுமே சுமாராக தான் இருக்கும். கண்டிப்பாக அது நான் கால் ஆஃப் டியூட்டி கிராஃபிக்ஸ் மச் பெட்டர். கேன் ஐ ஜாயின்? நோ ப்ரோ, ப்ரைவேட் 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 ப்ரோ. நீங்கள் வரலாமா? தாராளமாக ப்ரோ, நான் 1K போட்டு எல்லாரையும் உங்களை இது பண்ணுறேன், நான் கண்டக்ட் பண்ணுறேன், டோன்ட் வரி. ஃபன் ரூம் மேட்ச் வைக்கிறேன், இது வந்து ப்ரைவேட்டான மேட்ச், ப்ரைவேட்டான டோர்னமெண்ட். ஸோ ஸோ அதான் கைஸ் விஷயம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களால் மட்டும்தான் இது பண்ண முடியும். இது பண்ணிட்டாங்க. ஓகே தலைவா, கேமிங் ஃபாக்ஸ் பப்ஜி வா தலைவா, தலைவா தலைவா ப்ரோ. அப்புறம் கேம் தென் பார்த்தீங்கன்னா ப்ரோ, வென் யூ ஸ்டார்டட் டு ப்ளே கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ப்ரோ, கேம் ரிலீஸ் பண்ண அடுத்த ஒரே வாரத்திலே ஏற்றிட்டேன். அப்புறமா ஒரு 2 3 மாதம் விளாட்றது, அன்இன்ஸ்டால் பண்ணுறது, ஸ்டோரேஜ் பார்த்தாமல் விளாட்றது, அன்இன்ஸ்டால் பண்ணுறது, அப்படி இருந்தேன். இப்போ தான் ரெகுலராக ஒரு ஒரு 5 மாதமாக, 4 மாதம், 4 மாதமா, 5 மாதமா, 5 மாதமாக விளாண்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், 5 மாதமாக விளாண்டுருக்கேன். சேனல் ஆரம்பித்து ஒரு 3.5 மாதம் மேலே இருக்கும். 3.5 மாதமா, 4 மாதம் மேலே இருக்கும் ப்ரோ. ஒன் டவுட் கேளுங்க ப்ரோ, சின்சான் தமிழ் கேளுங்க. லைக்கை போடு, ஷேரை போடு, போடு ப்ரோ, லைக்கை போடு, ஷேரை போடு, டீம்மேட்டுக்கு நோவா கேஸை போடு, போடு ப்ரோ, போடு ப்ரோ, மச் லவ் காய்ஸ். இப்போ யாருக்கு யாருக்கும் மேட்ச்னு இப்போ படிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ யாருக்கு யாருக்கு மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4th மேட்ச், டெட்லி ரிபல்ஸ் வர்சஸ் அவெஞ்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஸோ கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். டெட்லி ரிபல்ஸ் வர்சஸ் அவெஞ்சர்ஸ், டெட்லி ரிபல்ஸ் வர்சஸ் அவெஞ்சர்ஸ் இந்த மேட்ச். இது வந்து 4th மேட்ச். ஸோ இதோட இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கும். ஸோ யா, அதான் கடைசி விஷயம். இது வந்து 4th மேட்ச், டெட்லி ரிபல்ஸ் வர்சஸ் அவெஞ்சர்ஸ். வேற லெவல், வேற லெவல். தண்ணி கூட குடிக்கல, போயிட்டு கீழே தண்ணி குடிக்க போனால் நெட்வொர்க் கட் ஆகிடும். ஸோ சார், ஏன் ப்ரோ மல்டி பிளேயரில் டாப் மோடு இல்லை இல்லை சொல்லுங்கள். புரியல ப்ரோ, எனக்கு புரியல. சின்சான் தமிழ் ஒழுங்காக சொல்லுங்கள். மை ஐடி இஸ் ஜாக்ஸ் பெற. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே காய்ஸ். இதுமாரி கமெண்ட் செக்ஷனில் அவங்கவுங்க ஐடியா போடுறாங்களே, ஸோ அவங்க கூடலாம் ரிக்வஸ்ட் கொடுத்து விளாடுங்க. எல்லாருமே தமிழ் தான், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேமு கால் விளாட்றவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, என்னடா நம்ம மட்டும் தனியாக விளாண்டுருக்கோம் அப்படின்னு, கூட ஃப்ரெண்டு இல்லைன்னு. ஸோ மாற்றி ரிக்வஸ்ட் கொடுத்து எல்லாரு கூடயும் விளாடுங்க, ஹாப்பியாக சந்தோஷமாக விளாடுங்க. ஸோ தட்ஸ் இட். மல்டி பிளேயர் டிபிபி மூடு வரல, வராதா ப்ரோ? இதில் எஃபிபி தான் ப்ரோ கெத்தே. டிபிபிலாம் என்ன ப்ரோ, எஃபிபி விளாண்டு டிபிபிலாம் விளாட எவ்வளோ கேவலமாக இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். மல்டி பிளேயர் தான் இதுக்கு பெஸ்ட்டு. ஏன் பேட்டில் ராயல்னு எஃபிபி தான் எனக்கு விளாட பிடிச்சிருக்கு, பட் நான் ஆட மாட்டேன், அது வந்து ஒழுங்காக இருக்காது கேம் விளாட. ஸோ டிபிபி தான் கரெக்டாக இருக்கும், பட் சில டைம் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுக்கல எஃபிபி ஆடலாம் வேறு லெவல். பட் கால் ஆஃப் டியூட்டி மல்டி பிளேயர் பொறுத்த வரைக்கும் எஃபிபி தான் கெத்து, அது தான் நல்லாயிருக்கும், அது தான் நல்லாயிருக்கும். டிபிபி நல்லா இருக்காது, மேபி வந்தால் விளாண்டு பார்க்கலாம் ப்ரோ. வில் யூ சென்ட் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்? ஐ ஆம் ஆஸ்கிங் ஃபார் மெனி டைம் ப்ரோ. என்னோட ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஒரு ஸோ ரிக்வஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஓகேவா? எஃபிபி தான் கெத்து, டிபிபி ஒஸ்ட். ஆமாம் ப்ரோ, எஸ் தட்ஸ் அ ட்ரூ. ஸோ இந்த மேட்ச் யாருக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெட்லி ரிபல்ஸ் வெர்சஸ் அவெஞ்சர்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், கமெண்ட் செக்ஷனில் அவர் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளூ கலர் டீம் யார், ரெட் கலர் டீம் யாருன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெட் கலர் டீம் அவெஞ்சர்ஸாக இருக்கலாம், ப்ளூ கலர் டீம் வந்து டெட்லி ரிபல்ஸாக இருக்கும். டிபிபியை வச்சா பப்ஜி போல் எஃப்ஃபயர் தான் பண்ணணும். யா, ரெட் டீம் அவெஞ்சர்ஸ், ப்ளூ டீம் டெட்லி ரிவல்ஸ். ஓகே ப்ரோ, ஓகே 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 காய்ஸ். ப்ளூ டீம் பார்த்தீங்கன்னா டெட்லி ரிவல்ஸ், ரெட் டீம் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ். ஓகே ப்ரோ ஜாக்ஸ் ப்ரோ, யுவர் பிளேயிங் டைம் சூப்பர் ப்ரோ. இப்படி தான் ப்ரோ மாற்றி மாற்றி நீங்கள் விளாண்டுக்கணும் காய்ஸ். ஜாக்ஸ் ப்ரோ உங்கள் ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாரோட ஐடியும் கமெண்ட் பண்ணுங்களேன். எல்லாருமே மாற்றி மாற்றி ரிக்வஸ்ட் கொடுத்து விளாடுங்க, ஜாலியாக ஹாப்பியாக விளாடுங்க.
டிபிபி வர வாய்ப்பு இருக்கா தெரில ப்ரோ. அது கேம் முடிவு பண்ணுறது கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் இது, கால் ஆஃப் டியூட்டி மொபைல். ஸோ கண்டிப்பாக வர சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், வராது. சிஓடியில் மல்டி பிளேயர் டிபிபி வந்தால் மல்டி பிளேயரோட ஒர்த் போயிடும். ஏமா ப்ரோ, கேமிங் ஃபாக்ஸ் ப்ரோ, உண்மை தான் உண்மை தான். எஃபிபி தான் கெத்து கால் ஆஃப் டியூட்டி மல்டி பிளேயரில், சும்மா வெறித்தனமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் டிசைன் பண்ணி அந்த இதில் தான் கேமே கிரியேட் பண்ணாங்களே, டிபிபிக்காக மல்டி பிளேயர் உருவாக்கல அவங்க. ஓகே, போடு ப்ரோ, போடு ப்ரோ, லைக்கை போடு, ஷேர் போடு, டீம்மேட்டுக்கு நோகே சப்போர்ட். ஐ கிவ் யுவர் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட், அக்செப்ட் பண்ணிடுறேன் ப்ரோ. டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி, எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிடுறேன், டோன்ட் வரி, பண்ணிட்டேன். இன்றைக்கி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் ஃபுல்லாக போகுதுன்னு தெரில, பரவாயில்ல, ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் தான், நான் காசாக பணம் அடிச்சு விடுவோம். சிஓடி வார் ஃபேர் மொபைலில் வந்தால் சிஓடி பேட்டில் ராயல் பேன் ஆகுமா? ஸோ அதுதான் காய்ச்சி நீங்கள் பேசியிருந்தேன், வார் ஃபேர் இல்லை ப்ரோ, வார் ஜோன். சிஓடி வார் ஜோன் தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. வார் ஜோன் வந்து பேட்டில் ராயல் கேம், ஸோ வந்து அது வந்து ஃபுல்லி பேட்டில் ராயல் தான் இருக்கும், மல்டி பிளேயர் இருக்காது. ஸோ அது அவங்க மல்டிப்ளே அந்த வார் ஜோன் மொபைல்னு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம சிஓடியில் வந்து பேட்டில் ராயலாக ரிமூவ் பண்ணுவாங்க, ஸோ வந்து அதுக்கெல்லாம் சுவிட்ச் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் கைஸ், அப்படி தான் இருக்கும் விஷயம், ஏன்னா இந்த கேம் பாதிப்படைஞ்சிரும் அந்த கேம் வந்துச்சுன்னா. ஈவன் இன் பேட்டில் ராயல் எஃபிபி தான் சூப்பராக இருக்கும். ஆமாம் ப்ரோ, வேறு லெவலில் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். டியூர்ஸ் மை ஐடி பச்சை தமிழம் ப்ரோ. ஐயோ ஐயோ, வேறு லெவல். போடு ப்ரோ, போடு ப்ரோ, லைக் போடு, ஷேர் போடு, டீம்மேட்டுக்கு நிட போடு. ஐ வாண்ட் ஸ்பெக்டேட். யார் ப்ரோ ஸ்பெக்டேட் பண்ண போகிறீங்க? நீங்கள் ஸ்பெக்டேட் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. அதான் நானே லைவ் போட்டுருக்கேன், இதிலே பாருங்கள் ப்ரோ. டோ டு 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 வேணாம் ப்ரோ, அவர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். நம்ம ஹோஸ்ட்டு, டோர்னமெண்ட் ஹோஸ்ட், அவரும் ஸ்பெக்டேட்டில் தான் இருக்கார், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வேணாம், நீங்கள் லைவ்லேயே பாருங்களேன். ஸோ அவெஞ்சர்ஸ் டீமில் எல்லோரும் வந்துட்டாங்க, இன்னும் டெல்லி ரிவர்ஸ் தான் வரல, கூட சீக்கிரம் வந்துருவாங்க, மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்னோட ஃபோர்த் மேட்ச். வார் ஜோனில் மல்டி பிளேயர் இருக்குது, நான் விளையாடி இருக்கேன், ஆனால் பேட்டில் ராயல் ஃப்ரீ டு ப்ளே, மல்டி பிளேயர் 500 ரூபாய், அப்புறம் ஏமா விளாடுவான். வேற லெவல், 5000 ரூபீஸ் பார்த்துக்கோங்க காய்ஸ். எனக்கெல்லாம் வார் ஜோன் விளாடணும்னு ஆசை, நீங்கள் சும்மா போயிட்டு யூடியூப்பில் வார் ஜோன் ட்ரெய்லர்னு சும்மா பார்த்துட்டு வாங்களேன், எப்பா விளாண்டா அந்த கேம் தான் விளாடணும்னு தோணும், வெறித்தனமாக இருக்கும் காய்ஸ். கண்டிப்பாக ஆடுறோம் நான் ஃப்யூச்சரில், பிசி பில்ட் பண்ணிவிட்டு சும்மா வார் ஜோனை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம், நம்ம கேமிங் ஃபாக்ஸ் கூட பண்ணுறோம், ஆஸ் பண்ணுறோம். ஹலோ ப்ரோ, நான் தான் கால் ஆஃப் டியூட்டி யூடியூப், கால் ஆஃப் டியூட்டி யூடியூபர், ஒன் டக் சவுண்ட் வேற லெவல். அதுவா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இன்ட்ரோவில் நான் சொல்லணும், ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக், நான் உங்கள் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் யூடியூபர் குவே, அந்த டக் சவுண்டு தானே, அது சும்மா ஃபன்னாக இருக்கணும்னு தான் வச்சேன். நீங்கள் ஒன்றுலாம் இருப்பீங்களா ஆஃப்டர் திஸ் லைவ்? நீங்கள் ஆன்லைனில் இருப்பீங்களா ஆஃப்டர்? தெரில ப்ரோ, எப்படியும் ஒரு 1.5 hours போகும்னு நினைக்கிறேன், நான் இருக்க மாட்டேன் மோஸ்ட்லி, ஏன்னா பேட்டரி டவுன் ஆகிடும் ஃபோனில் சார்ஜ் பண்ணும். ஸோ எனக்கும் நிறைய வேலை இருக்குல்ல. மல்டிப்ளேயரோட ஒர்த் அவங்களுக்கு தெரியாது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, மல்டிப்ளேயர் சொல்லப்போனால் கால் ஆஃப் டியூட்டி மொபைலில் பேட்டரி லெவலோட மல்டிப்ளேயர் தான் ப்ரோ வேறு லெவல். ஸோ இன்னும் சில பல அப்டேட்ஸ் தான் பண்ணாங்கன்னா தெறிக்க விட்டுலாம் கேமை. ப்ரோ வார் ஜோன் 100,000 GB ப்ரோ, ஒய்யோ சோ சேட் காய்ஸ். நான் ஒவ்வொரு டைமும் கேமிங் ஃபாக்ஸ் பப்ஜி கிட்டே கேட்பேன், வீட்டுக்கு வரக்குள்ள கேமை டவுன்லோட் பண்ணிட்டு வாங்கினேன், நம்ம கேமிங் ஃபாக்ஸ் பப்ஜி பப்ஜி பிசி கேம் தான் வச்சுருக்காரு, ஸோ சேட். பட் கண்டிப்பாக ஆடுறோம், எனக்கெலாம் சம ஆசை வார் ஜோன் ஆடணும்னு, கண்டிப்பாக ஆடுறோம், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம். கேமிங் ஃபாக்ஸ் ப்ரோ, உங்கள் ஐடி சொல்லுங்கள் ப்ரோ. கேமிங் ஃபாக்ஸ் ப்ரோ, கேமிங் ஃபாக்ஸ் வந்து கேமிங் ஃபாக்ஸ்ன்னு தான் வச்சுருப்பான் கால் ஆஃப் டியூட்டியில். அவன் வந்து ஒரு யூடியூபர், அவன் பப்ஜி கண்டென்ட் டெய்லியும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவான். நீங்கள் பப்ஜி பார்ப்பீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நல்லா போடுவான், நல்லா கண்டென்ட்டாக போட்டுருக்கான். இப்போ
ஸோ காய்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் ரெட் டீம் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ், ப்ளூ டீம் பார்த்தீங்கன்னா டெட்லி ரிவால்ஸ். மேட்சை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்களா பார்ப்போம். எஃப்எஃப் தமிழ் கேமிங், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம், லைக்காக போடு, ஷேராக போடு, டீம்மேட்டுக்கு நேராக போடு. வாடா எஃப்எஃப் தமிழன், எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் காய்ஸ், ஃப்ரெண்ட்ஸு தானா, வேறு லெவல் காய்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர், ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நான் இங்கே பேசிகிட்ருக்கேன் இன்னும் இவ்வளோ நேரம். போடு ப்ரோ, போடு ப்ரோ, போடு ப்ரோ, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ப்ரோ, தெரிக்க விடுங்க ப்ரோ, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எல்லாமே. ப்ரோ வார்சோன் பெஸ்ட்டா இல்லை பேட்டில் ராயல் பெஸ்ட்டா ப்ரோ? ப்ரோ புரியல ப்ரோ, வார்சோன் பெஸ்ட்டா பேட்டில் ராயல் பெஸ்ட்டா? வார்சோன் வந்து பிசி கேம் ப்ரோ, அதில் பேட்டில் ராயல் தான் இருக்கும், சும்மா தரமாக இருக்கும், வேறு லெவல் கிராஃபிக்ஸில் இருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம் இன் தி வேர்ல்டுன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். சும்மா ஜஸ்ட்டு போய் ட்ரைலர் மட்டும் பாருங்களேன், கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோன் ட்ரைலர் அப்படின்னு போடுங்க யூடியூப்பில், அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க கிராஃபிக்ஸை பார்த்து. தென் இன்னும் ப்ரோ, நான் பப்ஜி கேமர், கேமிங் ஃபாக்ஸ் பப்ஜின்னு யூடியூப் சொல்லிட்டேன் ப்ரோ, நீ ப்ரமோஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானே ப்ரமோட் பண்ணிட்டேன். கொலாப் பண்ணலாம், நம்ம கேமிங் ஃபாக்ஸ்லாம் நம்ம கூட கொலாப் பண்ணுவார், நம்ம பிரதர் தான். ஸோ மாஸ் பண்ணுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. வருவார் வருவார் கூடிய சீக்கிரம் வந்து கால் ஆஃப் டியூட்டியும் ஏற்றிடுவார். ஸோ ஒன்றா சேர்ந்து ரேங்க் போஸ்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், டோன்ட் வரி. கூகுள் நேம் மாற்றுப்பா, கூகுள் நேமை மாற்றுப்பாவா? புரியல. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நான் Tier 50 முடிச்சுட்டேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர். போன சீசன் வந்து நான் Tier 1 1 30 வரைக்கும் போயிட்டேன். அடி 10v10 தான் வச்சு தாக்கினே இருந்தேன், விளாண்டு விளாண்டு வேறு லெவலில் விளாண்டுருந்தேன். கன்னை மேக்ஸ் பண்ணணுன்னு இவங்க வேறு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கன்று போடுங்க ப்ரோ கஸ்டமைசேஷன்னு கேட்குறாங்களா. ஸோ நம்ம எப்படி வேணாம்னு சொல்கிறது. ஸோ விடிய விடிய விளாட வேண்டியதாகிடுச்சு, வீட்டில் செருப்படி வாங்கினது தான் மிச்சம், பட் ஐ எம் ஹாப்பி நவ். போடு ப்ரோ, போடு ப்ரோ, லைக்கை போட்டு ஷேரை போட்டு டீம்மேட்டுக்கு நவாகேஸ் போடு. காட் ஆஃப் ஃபயர், உங்கள் கன்ஸ்மித் சீரீஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ, அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். நானும் என்னோட முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு ஃபோனு, ஒரு ஹெட்ஃபோனு, இருக்கிற 1.5 GB நெட்டு, இதை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஏ அதான் காய்ஸ், கூடிய சீக்கிரம் ஒய்ஃபை போடுறோம், எல்லாமே மாஸ் பண்ணுறோம், 1K அடிக்கிறோம் முதல்ல. கமான் காய்ஸ், சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிடிச்சா நீங்களே பண்ணுவீங்கன்னு தெரியும். இல்லைனா கண்டிப்பாக சிஓடியும் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள், பண்ணலாம் ஜவஹர் கூட, போடலாம் ப்ரோ, மாஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சிஓடி கால் ஆஃப் டியூட்டி வந்து நீங்கள் வாங்க, நல்லாயிருக்கும், பண்ணிடலாம், மாஸ் பண்ணிடலாம், டோன்ட் வரி. இப்போதைக்கு ஃபோன் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆமாங்க காய்ஸ், எல்லாருமே மிட்ரேஞ்ச் ஃபோன் தான் வச்சுருப்போம், யாரும் பெரிய எடுத்தோன்னே ஐஃபோன்லாம் வச்சுல யாருமே. ஸோ வந்து எல்லாருமே மிட்ரேஞ்ச் ஃபோன் தான் வச்சுருக்கோம், பட்ஜெட் ஃபோன் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒவ்வொரு கேம் தான் ஆட முடியும். என்னோடய ஃபோனில் இப்போ கால் ஆஃப் டியூட்டி ஒரு கேம் தான் ஏற்ற முடியும், வேறு எந்த கேமும் ஏற்ற முடியாது. ஸோ அதே மாதிரி தான் கேமிங் ஃபாக்ஸ் பப்ஜிக்கும். ஸோ அவர் பப்ஜி மட்டும் தான் யூஸ் பண்ணுறாரு, பட் சம்டைம்ஸ் கால் ஆஃப் டியூட்டி ஏற்றுவார், என் கூட விளாடுவார். காய்ஸ் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் ஆஃப் டியூட்டி பார்த்தினா ஒரு ஐடியா கிடைக்கும். நான் அதை கண்டிப்பாக ஷியூராக சொல்கிறேன், கால் ஆஃப் டியூட்டியை பார்த்தினா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பிளேலிஸ்ட்லாம் ரெடி பண்ணி அப்லோட் பண்ண, அவ்வளோ வீடியோஸும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, நிறையா பேருக்கு தெரியாது புதுசாக வரவங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் அவ்வளோ சீக்கிரமாக பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. ஸோ காய்ஸ் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4th match நினைக்கிறேன், டெட்லி ரிபல்ஸ் வர்சஸ் அவெஞ்சர்ஸ் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஆட் ஆகலை அவங்க. செவன்டி 75 மினிட்ஸ் போயிடுச்சு லைவ், 2 hours முடிஞ்சால் நல்லாயிருக்கும், இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்குள்ளே முடிஞ்சிடும் நினைக்கிறேன், பார்ப்போம், வெயிட் பண்ணி. ப்ரோ இது ரூம் மேட்ச் இல்லை, ப்ரோ இது ரூம் மேட்ச் இல்லை, ப்ரைவேட் டோர்னமெண்ட், எத்தனை டைம் சொல்லிட்டேன்.
ப்ரைவேட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், கண்டக்ட் பண்ணுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட், அதை நான் ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுதான் விஷயம் ப்ரோ. நான் 80 சப்ஸை தொட்டுட்டேன், வேற லெவல் ப்ரோ. கேமிங் ஃபாக்ஸ் வேற லெவல், 80 சப்ஸ் தொட்டுட்டாரன் காய்ஸ். உங்களுக்கு பப்ஜி நீங்கள் பார்ப்பீங்கன்னா பிடிச்சிருந்தா நீங்கள் போயிட்டு கேமிங் ஃபாக்ஸுக்கு சப்ஸ்கிரைபர் போட்டு வாங்க, அவரை சீக்கிரமாக 100 சப்ஸ்கிரைபர் தொட வைங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் இதை கதையை சொல்லிட்டா உங்களுக்கு, ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு எனக்கு 100 நாள் ஆச்சு. நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன், 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு 100 நாள் ஆச்சு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 200 போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 டேஸ் ஆச்சு. நான் கொஞ்சம் அப்போ நல்ல கண்டென்ட்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்க கண்டென்ட்டாக மேக் பண்ணேன். ஸோ வந்து 20 டேஸ் ஆச்சு. அடுத்து 300 போகிறதுக்கு வெறும் 4 நாள் தான் கைஸ், 4 நாள் இல்லை, சாரி சாரி சாரி, 15 நாள் ஆச்சு. ஓகேவா, ஃபஸ்ட் 100 வந்து 100 நாள், சும்மா இல்லை, 100 நாள், 100 வீடியோஸ் மேலே போட்டிருப்பேன். ஓகேவா, 100 நாள் ஆச்சு. அடுத்து 200 போகிறதுக்கு வந்து 20 டேஸ் ஆச்சு, 300 போகிறதுக்கு 15 டேஸ் ஆச்சு, 400 போகிறதுக்கு வந்து வெறும் 4 டேஸ் தான் ஆச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப நிறைய கண்டென்ட் போட்டேன், குவாலிட்டியான கண்டென்ட். ஸோ 4 நாள்லேயே 100 சப்ஸ்கிரைப், 400 வந்துச்சு. தென் அடுத்து 500 எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 4 நாளே வந்துச்சு. ஸோ வந்து நல்ல கண்டென்ட்டாக மேக் பண்ண தொடர்ந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணேன், இப்போ திரும்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ 500 ரீச் ஆச்சு அடுத்த 4 நாளில், இப்போ ரோட் டு 600. இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு என்னால் பார்க்க முடியல, ஐ திங்க் 580 இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரில. இப்போ லைவ் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு கூட தெரில, ஸோ அதையும் போட்டு விடுங்க. ஸோ இதுதாங்க என் கதை. ஸோ வந்து ஸ்டார்டிங் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே, ஸோ அதுக்கப்புறம் வந்துடலாம், கான்ஃபிடென்ட்டோடு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 500 டு 600 வந்து எனக்கு 6 டேஸ்ன்னு நினைக்கிறேன், பட் இன்னும் ரீச் ஆகலை 600. பட் ஓகே ஃபைன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும், பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. 589 ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. ரோட் டு 600, 600 போகிறோம், மாஸ் பண்ணுறோம், சீக்கிரமாக போகிறோம். போடுங்க காய்ஸ், லைக்கை போடுங்க, ஷேரை போடுங்க, சப்ஸ்கிரைபை போடுங்க. ப்ரோ இந்த மேட்ச் கேன்சல் ப்ரோ, இந்த மேட்ச் கேன்சல் ப்ரோ. அப்போ நெக்ஸ்ட் மேட்ச் என்ன ப்ரோ? தென் அப்போ மேட்சஸ் அவ்வளோதானா? இன்னொரு மேட்ச் பேலன்ஸ் இருக்கா? சீக்கிரம் எனக்கு லெட் மீ நோ, சீக்கிரம் சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் மான்ஸ்டர் மெக்கன்ஸ் வெர்சஸ் ஏஜென்ஸ். ஓகே காய்ஸ், 4th மேட்ச் கேன்சல் ஆகிடுச்சு போல். தென் இப்போ ஃபைனல் மேட்ச் இப்போ. ஸோ இப்போ இன்னொரு 20 மினிட்ஸில் முடிச்சிடலாம் இந்த மேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு. மான்ஸ்டர் மெக்கன்ஸ் வெர்சஸ் ஏஜென்ஸ் போல் இந்த மேட்ச், சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து ஜாயின் ஆகணும், நடத்தி முடிச்சிடலாம் வேறு லெவலில். காய்ஸ் தயவு செஞ்சு இப்போ நேரம் இன்வைட் பண்ணாதீங்க, நான் தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ சாரி, அக்செப்ட் பண்ண முடியாதனால. ஐ மீன் லைவ் குணசேகரன், ஐ மீன் லைவ். ஓகே ப்ரோ, 589 ப்ரோ, அடித்து தூக்குறோம் ப்ரோ, 600 போகிறோம் ப்ரோ. காய்ஸ் ஜவஹர்கர் டெடிக்கேஷன் எனக்கு தெரியும், நான் நேரில் பார்த்துருக்கேன், வேறு லெவல் அவர். எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக காய்ஸ், அவர் சொல்கிறன்றதுக்காகலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரியும், நீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கள். கேமிங் ஃபாக்ஸ் நம்ம பிரதர் தான், அவர் வருவார் நம்ம வீட்டுக்கு, நம்ம கூடலாம், நம்ம கூட தான் இந்த கண்டென்ட் ஐடியா. அவர் பப்ஜியில் பண்ணுறாரு, நான் கால் ஆஃப் டியூட்டியில் பண்ணுறேன், தட்ஸ் இட், ஒன்றா தான் இருப்போம். கேமிங் ஃபாக்ஸ் பஜி, ஐ எம் ஆல்சோ பப்ஜி பிளேயர், பட் ஐ ஹாவ் சோல்டு மை ஐடி ப்ரோ, நவ் ஐ எம் பிளேயிங் கால் ஆஃப் டியூட்டி அண்ட் ஜவர் பெரிய ஃபேன் ப்ரோ. போடு ப்ரோ, போடு ப்ரோ, அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டும்மாள் தான். ப்ரோ ஏன் ப்ரோ டப்பா ஃப்ரீ ஃபயர் சேனல்லையும் 1 மில்லியன் இருக்குது, சிஓடி தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் காய்ஸ், ஃப்ரீ ஃபயர் கேமுக்கெலாம் அவன் 1 மில்லியன் வச்சுருக்கான், எவ்வளோ வச்சுருக்காங்க அது ஒன்றும் நம்ம சொல்ல. 1 மில்லியன் வச்சுருக்காங்கன்னா நான் வந்து அவங்களோட 1 மில்லியன் இருக்காங்கன்னு நான் அவங்கள தப்பாக பேசலை, அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்க 1 மில்லியன் அடிச்சிருக்காங்கன்னா என்ன தான் கேமாக இருந்தாலும் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருப்பாங்க, அவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு சேனல் ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க 1 மில்லியன் அடித்தாங்கன்னா அது வாஸ்தவம் தான், சூப்பர் தான், அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் ஃப்ரீ ஃபயருக்கும் அவ்வளோ அது ஒரு காய் சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ரீ ஃபயருக்கு யூசர்ஸ் அதிகம், ஓகேவா? ஸோ அதனால தான் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, பட் கால் ஆஃப் டியூட்டிக்கு யூசர்ஸ் கம்மி, அதுவும் தமிழில். கால் ஆஃப் டியூட்டிலாம் எப்படி விளாட்ணுன்னே பாதி பேருக்கு தெரியாது. ஸோ அதுதான் காய்ஸ் விஷயம், பிரச்சனை இல்லை, நான் அதுக்கு தான் நல்ல கண்டென்ட்லாம் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன், ரீச் ஆகிடலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கால் ஆஃப் டியூட்டி மொபைலுக்கு, கால் ஆஃப் டியூட்டி மொபைலுக்குன்னு இல்லை, சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நீங்கள் வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க, நல்ல கண்டென்ட் போட்டிருப்பாங்க, பட்டு வெறும் கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவனுக்கெலாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணோம் சின்ன ஆள்னு போயிடுவீங்க. ஸோ வந்து அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் பார்த்து சின்ன சப்ஸ்கிரைபராக இருந்தும் கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்தால் சப்ஸ்கிரைபை போட்டு போங்க,
அதெல்லாம் நீங்கள் பண்ணுற பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு யூடியூபருக்கு பண்ணுற பெரிய விஷயம் நீங்கள். ஸோ வந்து இவ்வளோ விஷயத்த பார்த்து தான் கைஸ் வந்திருக்கேன். இன்னும் பார்க்கணும் நிறைய விஷயத்த. குணசேகரன் நாய் ப்ரோ, ஞானசேகரனா? ஓகே ப்ரோ, ஓகே சார் 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 தேங்க்ஸ் காய்ஸ். ஜவஹர் ப்ரோக்கு சப்போர்ட், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என் உயிர் போனாலும் ஜவஹரை விட்டுறாதீங்க. என் உயிரே போனாலும் ஜவஹரை விட்டுறாதீங்க. வேற லெவல் ப்ரோ கேமிங் பாக்ஸ். மை கால் ஆஃப் டியூட்டி ஐடி. ஓகே 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 ஓகே. வாட் இஸ் யூ சேயிங் ஹண்ட்ரட் வாட் யூ சேயிங் இஸ் 100% உண்மை ப்ரோ, உண்மை. நான் என்ன கதையாக விட்றேன், நான் நினைக்கிறத. இப்போ எனக்கு கூட என்ன பாருங்கள், நான் வந்து ஒன்றுமே ஏர்ன் பண்ணல. நான் வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி 4000 வாட்சவர்ஸ், அதெல்லாம் சும்மா விஷயம் இல்லை. 4000 வாட்சை யூஸ் ரீச் பண்ணி மானிட்டைசேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, யூடியூப்லேருந்து ஒரு மாதம் ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ வந்துச்சுனா, அதை நான் என்னோடய நெட்ஒர்க் பேக் போடுறதுக்கோ யூஸ் பண்ணிப்பேன். நான் காசு சேர்த்து வச்சு ஒய்ஃபை போடணும், நல்ல 720p லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்குது காய்ஸ். மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாமே இது தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ வந்து வாட்ச் ஹவர்ஸ் ஏற்றுறதுக்கு வந்து நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் ஏற்ற முடியும். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த சப் ஃபார் சப்பு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இந்த சப் ஃபார் சப்பு, இந்த நிறைய ஸ்பேம் கமெண்ட்ஸ்லாம் வருது நம்ம யூடியூப்பில், அதெல்லாம் ரிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுவே ஸ்பேம்ல ஆகிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது என் சேனலுக்கு கமெண்ட்டில் போயிட்டு, என்னோடய வீடியோ கமெண்ட்டில் போயிட்டு லிங்க்கை போட்டிங்கன்னா எனக்கு வந்து அது காட்டாது, அதுவே யூடியூபே ஸ்பேமில் போட்டுரும். ஸோ இதெல்லாம் இருக்குது காய்ஸ், நிறையா விஷயம் இருக்குது. எனக்கு இதெல்லாம் யூடியூப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஏன் கேமை பற்றியுமே ஒன்றுமே தெரியாது. எப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்தனோ, நிறையா ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன், நிறையா விஷயம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரியலான்னு, ஒரு விஷயம் தெரியலன்னா போயிட்டு கூகுள் பண்ணி பார்க்கணும் ப்ரோ, சிம்பிள் அவ்வளோதான். எப்பாடி 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்கல. ஃப்ரீ ஃபயர் லோ அண்ட் லோ இன் ஃபோனுக்கு வச்சுருவாங்க, ஹாப்பியாக கொடுத்தேன் ப்ரோ. ஸோ எனிவே நம்ம தப்பு பேச வேணாம். யா ப்ரோ, யா ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா கம்மி எம்பி. ஸோ வந்து நிறைய யூசர்ஸ் இருக்காங்க, லோ இன் ஃபோனுக்கும் வரும். ஸோ அதனால் நிறையா பேர் விளாட்றாங்க. ஸோ சின்ன பசங்க மேக்ஸிமம் விளாடுவாங்க ஃப்ரீ ஃபயர். நம்மளும் சின்ன பசங்க தான், ஒவ்வொரு கேம் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும். ஸோ பிடிச்ச கேமும் ஆடுவாங்க. ஸோ யா ப்ரோ, யுவர் டிஸ்கார்ட் லிங்க் இல்லை ப்ரோ, டிஸ்கார்ட்லாம் யூஸ் பண்ணல ப்ரோ இப்போதைக்கு. ப்ரோ ஹேக்கர் கிளாஸ் எப்போ வரும் தெரில ப்ரோ, மேபி கூடிய சீக்கிரம் இந்த சீசன் எண்டில் ஆட் பண்ணலாம் ப்ரோ, பிகாஸ் ஃப்ரீ ஃபயர் லோ லோ நெட் தே மோர் ப்ளே. ஆமாம் ப்ரோ, கேமோட ஸ்பேஸும் கம்மி தான். ஸோ எல்லாமே ஈஸியாக ரன் பண்ணிடலாம், ஒரு மொக்க ஃபோனில் கூட ரன் பண்ணிடலாம், ஒரு அளவுக்கு நார்மலான ஃபோனில் கூட ரன் பண்ணிடலாம். பட் கால் ஆஃப் டியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 3.5 GB கிட்ட ஸ்டோரேஜ் பிடிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நான் ஆடுவேன், கால் ஆஃப் டியூட்டி தாண்டா ஆடுவேன் ப்ரோ. யோர் டிஸ்கார்ட் லிங்க் இல்லை ப்ரோ, டிஸ்கார்ட் ப்ரோ, டிஸ்கார்ட் மீன்ஸ் வாட் ப்ரோ? கைஸ் டிஸ்கார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கேமர்ஸ்க்காக ஒரு உருவாக்கின ஒரு அப்ளிகேஷன். அதில் வந்து நம்ம வாய்ஸ் சேட் பண்ணிக்கலாம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணக்குள்ள. அப்புறம் அது வந்து ஒரு குரூப் மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக குரூப்பாக வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்போட டிஸ்கார்டு சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ண. பட் ஆனால் யூஸ் பண்ணல ஸ்டோரேஜில் ஃபோனில் ப்ரோ. யூ ஹேவ் டிஸ்கார்ட் சேனல் ப்ரோ? இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, கூடி சீக்கிரம் ப்ரோ, கூடி சீக்கிரம் ப்ரோ, கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். 1K போட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணுறோம். ஓகே ப்ரோ, நான் லெவன் தான் ப்ரோ. புரியல ப்ரோ, லெவன் தான்னா என்னமோ சொல்லியிருப்பீங்க, நான் அதை லேட்டாக படிச்சிருப்பேன், அதனால தான் அப்படி கம்யூனிகேஷன் தரமாகுது ப்ரோ. நீங்கள் 3 ஃபிங்கரா இல்லை 4 ஃபிங்கர் பிளேயரா ப்ரோ? ப்ரோ நான் 4 ஃபிங்கர் தான் ப்ரோ, பட் 3 ஃபிங்கர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஓரளவுக்கு கற்றுன்னு இருக்கேன், வந்துடும்னு நினைக்கிறேன். 4 ஃபிங்கர் தான். சக்ஸஸ் லேட்டாக தான் ப்ரோ எப்பவும் கிடைக்கும், உண்மை. ட்ரூ 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 ட்ரூ, உண்மை தான். RP2 ப்ளேஸ் சக்ஸஸ் எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ வந்து பி பேஷண்ட், எப்பயுமே பேஷண்ட்டாக இருக்கணும். ஸோ பொறுமையாக இருக்கணும், அதான் முக்கியம். பட் அதுக்குன்னு பொறுமையாகவே இருந்துடக்கூடாது. ஸோ வந்து இலான் மஸ்க் சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயத்தை நீங்கள் 10 வருஷத்தில் பண்ணி முடிப்பீங்கன்னா 10 வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கூடாது. அதை வந்து 5 வருஷத்தில் முடிக்கிறதுக்கான ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃபெயில் தான் ஆவீங்க. பட் நீங்கள் 10 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 8 வருஷமோ 7 வருஷத்துலேயே போய் நிற்பீங்க. ஸோ அது வந்து அது ஒரு நல்ல விஷயம், அவர் சொன்னது எனக்கு பிடிக்கும் அது ப்ரோ. உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரோ? ப்ரோ எதுக்கு ப்ரோ அதெல்லாம், நீங்களே கெஸ் பண்ணுங்கள்.
ஸ்டார்டிங் இயரோட ஸ்டார்டிங் மந்த்ஸில் இருக்கும். மை ஏஜ் இஸ் ஓன்லி 11 ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. 11 இயர்ஸ் ஓல்டு தானா? ஓகே 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 ஓகே. வாட் யூ கைஸ் திங்க் வார் ஜோன் கம்மிங் டு மொபைல்? கைஸ் வார் ஜோனை பற்றி, வார் ஜோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் ஆஃப் டியூட்டி அடிபட்டுரும். ஸோ வந்து கால் ஆஃப் டியூட்டி படுத்துரும், அதாவது பேட்டில் ராயல் இருக்குல்ல கால் ஆஃப் டியூட்டி, அதில் தான் அடி வாங்கிடும். மல்டி பிளேயர்லாம் அசைக்க முடியாது பேட்டில் ராயல் சி கால் ஆஃப் டியூட்டி மொபைலில். எப்பயுமே மல்டி பிளேயர் கிங்குனா கால் ஆஃப் டியூட்டி தான். வரட்டும் வரட்டும் கைஸ் வார் ஜோன் வந்தால் நல்ல விஷயம் தானே. அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி எவ்வளோவா எவ்வளோ நல்லபடியாக கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கும், வந்தால் நல்லா தானே இருக்கும், பிரச்சனை இல்லை ப்ரோ. ஐ எம் லெஜண்ட் பிளேயர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. மாஸ் பப்ஜிலாம் கூட ப்ரோ 10 GB ரேம் ஸ்பேஸ் பிடிக்கும். ஆமாம் கைஸ், பப்ஜி மேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இந்த வெக்கண்டி இறாங்கல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 MB அப்படி இப்படி, அதெல்லாம் கஷ்டம். பப்ஜி மோசம், ஐயோ. இஃப் வி கீப் பிளேயிங் ஒன் கேம் வி மே பிகம் பிளேயர்னு சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. 10 மினிட்ஸ் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஆப்போனன்ட் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள். ஆமாம் கைஸ், இது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கேமை வந்து ஸ்டார்டிங்லேருந்து விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக வந்துடலாம் அந்த கேமில், ஓரளவுக்கு நல்லா டேலண்டடாக வந்துடலாம் அந்த கேமில். நிறையா விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், விளாட விளாட தானே நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் அந்த கேமில். ஓகே ப்ரோ, நான் அக்செப்ட் பண்ணிடுறேன், டோன்ட் வரி டோன்ட் வரி. வேறு லெவல் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எனக்கும் கேமிங் ஃபாக்ஸ் பப்ஜிக்கும் ஒரே டேட்டில் தான் பர்த்டே. ஸோ அதான் கைஸ் விஷயம், நானும் கேமிங் ஃபாக்ஸ் பப்ஜியும் ஒன்றா தான் கேட்கட்டும். வெட்டணும் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி, 5-6 வருஷமா 7-8 வருஷம் முன்னாடி வெட்டணும், அவ்வளோதான். ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறேன் ப்ரோ, இதோ கண்ணு முன்னாடியே பண்ணுறேன், டோன்ட் வரி. பண்ணிட்டேன். ஏன் சிஓடியில் ஏன் அதிக பாட்ஸ் வருது? ஆமாம் ப்ரோ, அது வந்து ஆமாம், நானும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் நிறையா பாட்ஸ் இருக்குது கேமில். ஸோ வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா பாட்டே போட்டு பொனாடியே அடிக்கிறது விட்டா சாவடிச்சிடும் போல், அந்தளவுக்கு ஹெச்பியை குறைச்சி விடுது பாட்டு. பட் ஆமாம், கால் ஆஃப் டியூட்டி மொபைல் வந்து இப்போதைக்கு பாட்ஸ் அதிகமாக இருக்குது தான் செய்யுது. அஃப்கோர்ஸ் இவன் ஏன்னா இப்போ தானே வந்துச்சு கேம், வந்து ஒரு 1 இயர் கூட ஆகலை. அடுத்த மந்த் அக்டோபர் 13 தான் வந்து, அக்டோபர் 1ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், அக்டோபர் 1ஸ்ட் 1st இயர் ஆனிவர்சரி நம்ம கால் ஆஃப் டியூட்டி மொபைல் கேம் மாஸ் பண்ணுறோம். ஏதோ ஒரு புது விஷயத்தை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நிறையா யூசர்ஸ் வந்துட்டாங்கன்னா பாட்ஸ்லாம் குறைஞ்சிரும். பப்ஜி 1 ஃப்ரீ ஃபயர் ஸ்பேஸ் பிடிக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பப்ஜியோட ஒரு மேப்பே ஃப்ரீ ஃபயர் ஸ்பேஸை பிடிச்சிரும். ஆமாம், உண்மை தான், ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஜிஜி ப்ரோ, ஓபி சூப்பராக சொன்னீங்க. மேட்ச் ஐடி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ இது ஃப்ரீ ஃப்ரீ மேட்சஸ் இல்லை, சி சாரி, இது கஸ்டம் மேட்ச் தான் இல்லை அவங்க. ஐயோ தொண்டை வலிக்குதுப்பா சொல்லி சொல்லி, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இதை வந்து ப்ரைவேட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு வந்து டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை நான் ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஃபுல் ஆயிடுச்சு ஃபுல் ஆயிடுச்சு. திலக் மேக் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் இருக்கேன், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ காய்ஸ் வந்துட்டுருக்காங்க, யாருக்கு யாருக்கும் மேட்ச்சுக்குன்னு மேட்ச் இப்போ அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். மறந்துட்டேன், பட்டன் என் பேப்பர் பேப்பர் பக்கத்தில் தான் எங்கேயோ வச்சேன், அதை எடுத்து படிக்கணும் ஒரு நிமிஷம். மேட்ச் ஐடி சொல்லுங்கள் ப்ரோ. அதான் ப்ரோ, இது ப்ரைவேட் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். வார் ஜோன் மொபைல் ரிலீஸ் டேட் ப்ளீஸ் ப்ரோ. இல்லை ப்ரோ, அவங்க அஃபிஷியலாக இன்னும் சொல்ல ப்ரோ. இப்போ தான் ப்ரோ ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுறாங்க கேம் உருவாக்குறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே தான் அவங்க பண்ணி அப்புறம் தான் இது பண்ணுவாங்க. ஒரே ஒரு வாட்டி தான் கேம் கேக் கட் பண்ணியிருக்கோம். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். வி வில் ரிவல் இட் ஒன் டே டியூரிங் கொலாப். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நாங்கள் எங்களோட பர்த்டே டேட்டு, எங்கள் பர்த்டே டேட்டு வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் தான், கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் ரிவல் பண்ணுறோம், டோன்ட் வரி. ஓரளவுக்கு வந்துட்டு ப்ரோ, நீங்கள் சேட்டில் போனீங்க ப்ரோ, திஸ் இஸ் நாட் ஏ நார்மல் மேட்ச். புரியல ப்ரோ, திஸ் இஸ் நாட் அ நார்மல் மேட்ச். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது, நான் ஃபுல்லாக சேட்டை தான் படிச்சிட்ருக்கேன் காய்ஸ். இதோ வந்துட்டோம், இப்போ அவர் அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது எந்த டீம்னு எனக்கு தெரிஞ்சு, இது வந்து ஒரே நிமிஷம், இப்போ தான் பேப்பர் எங்கேயோ வச்சேன்.
காய்ஸ் மாடியில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். போடு ப்ரோ போடு ப்ரோ, லைக்கை போடு, ஷேரை போடு, டீம்மேட்டுக்கு நேரா போடு. இப்போ இந்த ஃபைனல் மேட்ச் யாருக்கு யாருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டீம் ஏஜென்ட்ஸ் வர்சஸ், ஒரு நிமிஷம், டீம் ஏஜென்ட்ஸ் வர்சஸ் டெட்லி ரிபல்ஸ்னு நினைக்கிறேன். யா அஃப்கோர்ஸ், ஆமாம் அதான் கைஸ், அதான் கைஸ், அதான் கைஸ், டெட்லி ரிபல்ஸ் வர்சஸ் டீம் ஏஜென்ட்ஸ். ஸோ பார்ப்போம் எப்படி ஆட போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி. ப்ரோனிங் ப்ரோ, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாட்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, ஒரு பாட் ஆர் ஃபைட்டிங் ப்ரோ? பாட் எப்பயுமே வந்து பாட் வந்து ஓடும் சுடும் அவ்வளோதான். நம்ம ஹியூமன்ஸ், நம்ம மனுஷங்க மாதிரி வந்து ஜம்ப் பண்ணாது, ஸ்லைட் பண்ணாது, பெருசாக எதுவும் பண்ணாது. அதுவும் கால் ஆஃப் டியூட்டிலையா சொல்லவே தேவையில்ல. வந்தவுடனே ஒரு த்ரோபிள், கன்கஷனோ இல்லை ஸ்மோக்கையோ எதையோ ஒன்று தூக்கி போடும். அதான் ஐடென்டிஃபை பண்ணுறது, பாட்டை தூக்கி போட்டு அது அப்படியே நின்று செத்துரும் அதுதான். ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாட் எதனா த்ரோபிள் தூக்கி போட்டுரும், பட்டு பட்டுன்னு சுடும் பாட்டு, பெருசாக பண்ண அதான் கைஸ் விஷயம். பாட்டு வந்து ஓடும் சுடும் அவ்வளோதான் பண்ணும், பட் ஹியூமன்ஸ் மாதிரி அதால் ஸ்லைட் பண்ணாது, ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ண முடியாது அதால். ஓகே புரியுதா? ஸோ காய்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, டெட்லி ரிபல்ஸ் வந்துட்டாங்க, ப்ளூ டீம். ஸோ கீழே ஏஜென்ட்ஸ் வந்துட்டாங்க, மேட்சை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒன்லி ப்ரோ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஐயோ இல்லை சரசாதான கமெண்ட் பண்ணுறீங்களே. ஃப்யூச்சரில் 1 மில்லியன் அடித்தா எங்களை மறந்துடுவீங்களா ப்ரோ? கண்டிப்பாக மறக்க மாட்டேன் ப்ரோ, கண்டிப்பாக. அப்போ வந்து மெம்பர்ஸ்னு ஆரம்பித்து நீங்கள் மெம்பர்ஸில் ஜாயின் ஆனீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஃபன் ரூம் மேட்ச் எல்லாத்தையுமே இப்போ நடத்துவேன். ஸோ டோன்ட் வரி. ப்ரோ ஹவுனி பிளேஸ் இன் யுவர் கிளான் ப்ரோ? எல்லாருமே ஃபில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிளான்லாம் நான் பெருசாக பார்க்கறது இல்லை, 30 30 தான் லிமிட்டு, 13 ஃபுல் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிளான் அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ண, அப்கிரேட் பண்ண 60 பிளேயர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாருமே நல்லா தான் விளாண்டுருக்காங்க கிளானில், எல்லா பிளேயர்ஸும் ஆக்டிவாக தான் விளாண்டுருக்காங்க. நான் பெருசாக கிளானில் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஆடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து லெவல் 60 மெம்பர்ஸ் வரைக்கும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னா நான் எதனா ஒரு வீடியோவில் சொல்கிறேன். காய்ஸ் 60 மெம்பர் வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் 30 பேர் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்கிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கிளானை கிரியேட் பண்ண மோட்டோ வந்து நம்ம தாண்டா, நம்ம தாண்டா கெத்து. ஸோ நம்ம மட்டும் தான் கால் ஆஃப் டியூட்டியில், இந்த டீம் தான் கெத்து அப்படின்ற நேமுக்காக இல்லை. தமிழ் பிளேயர்ஸ் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். ஸோ அதுக்காக தான் கிரியேட் பண்ணேன், அதுக்காக தான் என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது. அட்வான்ஸ்ட் விஷஸ் ப்ரோ. ப்ரோ யாரோ ஒருத்தவங்க வந்து பர்த்டே வந்து எனக்கு, ஒரு நிமிஷம் நான் உங்களை மதிக்க இது பண்ண முட்டேன். ஓ ஓகே 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 ஓகே, யாரோ ஒருத்தவங்க பர்த்டேன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நே பார்க்க மறந்துட்டேன். ஸோ அட்வான்ஸ் விஷஸ் அவங்களுக்கு. ப்ரோ ஐ எம் 3 லேக் போட்டிருக்கேன். 3 லேக் போட்டிருக்கீங்களா ப்ரோ? எப்படி ப்ரோ, ஜிமெயிலை மாற்றி மாற்றியா? வேறு லெவல் ப்ரோ, இப்போ சூப்பர், மச் லவ் ப்ரோ. மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டெட்லி ரிபல்ஸ் வர்சஸ் ஏஜென்ட்ஸ் ஃபைனல் மேட்ச். ஸோ நூக் டவுன் வந்திருக்கு. ஸோ சின்ன மேப் சூப்பராக இருக்கும், பட்டன் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நம்ம மேட்சில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்பெக்டேட் பண்ணுவோம் ஒழுங்காக. ஸோ பார்த்தீங்கன்னா சேம் பிளேயர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ அதே தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம மேலேருந்து ஸ்பெக்டேட் பண்ணுவோமா? எல்லாருக்கும் மேலேருந்து வியூ காட்டுறேன். வாட் டோர்னமெண்ட் ப்ரோ? ப்ரைவேட் டோர்னமெண்ட் ப்ரோ, மல்டிப்ளேயர் டோர்னமெண்ட். ஸோ காய்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஸ்பெக்டேட் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் போன மேட்ச் மாதிரி எல்லா மேட்சும் திலக் மெக் வந்து ஷார்ட் கன் தான் யூஸ் பண்ணுறாரு, வேறு லெவல். BY15 எல்லாருமே மேலே இருந்து ஆடுறாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல யாராவது ஒரு நேடை தூக்கி போட்டாங்கன்னா சோலி முடிஞ்சிடும். ஸோ அதுதான் விஷயம். தட் பர்த்டே பாய் ஐஎம் ப்ரோ. ஓகே ப்ரோ, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பியாக இருங்க. யாருமே ரஷ் பண்ண மாட்டாங்க அந்த டீமில், ப்ளூ டீமில் டெட்லி ரிபல்ஸ் ரஷ் பண்ண மாட்டாங்க. பட் டீம் ஏஜென்ட்ஸ் எப்பயுமே எல்லா மேட்சுமே ரஷ் பண்ணி பொழந்து கட்டுறாங்க வேறு லெவலில். ஸோ அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மேட்சும். HG40 சூப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. மாராக்கா வேறு லெவல்.
போட்டு பொழந்துக்கிட்டே இருக்காரு. எல்லா ஆப்ரேட்டர்ஸ்களும் எல்லா கோர் ஸ்ட்ரைக்ஸும் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஷாக்கர்ஸே போட்டார், எல்லாத்தையும் போட்டு தள்ளினாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இவர்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அனலேட்டரும் ஓப்பன் ஆகிடும். ஸோ வேறு லெவலில் இருக்கும். கில்லர் ட்ரோனை விட்டார். போது போது போது, மேலே கவுண்டர் யூஏவிலாம் இருக்குது. இவர் போட்டது தான் எல்லாமே. ஸோ மாராக்கா ஸோ நம்ம திருத்தி பல்சரை ஸ்ரீநாத் ப்ரோவை ஸ்பெக்டேட் பண்ணலாம். ஆரியோஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காரு இவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீமில் டெட்லி ரிபல்ஸ் வந்து எல்லாருமே மூணு பேர் வந்து வேற லெவல் ஏஜென்ட் டீமில். கிட்டி வந்து ப்ரிடேட்டர் மிஸ்ஸில் போட்டு முடிச்சிட்டாரு. அம்முக்கு டுமுக்கு அமால் டுமால் பண்ணிட்டாரு. சூப்பர் 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 சூப்பர். இப்போதைக்கு ஓ நோ, இப்போதைக்கு லீட்ல இருக்கிறது பாருங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் டீம் தான். எல்லா கேமுமே அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 34 கில்ஸில் லீட்ல இருக்காங்க. 36 ஸோ அப்பா செம்மையான டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க டெட்லி ரிபல்ஸ் டீமை. ஸோ வேற லெவலில் போயிட்டுருக்கு. ஹாய் ப்ரோ தமிழ் ராக் டேக், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. லைக்கை போடு, ஷேரை போடு, டீமேட்டுக்கு நெட போடு. இந்த டீமில் பார்த்தீங்கன்னா அனலேட்டர் எல்லாம் நாலு பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒருத்தர் வந்து பன்னி மட்டும் வந்து கிராவிட்டி ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஸோ சூப்பர். அனலேட்டரோட பவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரே அடி தான். சூப்பராக ப்ரான் பண்ணி அடிச்சிருக்காரு. வேற லெவல் வேற லெவல். போல்ட் வந்து நல்லா ப்ரான் பண்ணிலாம் ஆடுறாரு. படுத்துலாம் அடிக்கிறாரு. பாம்பாயெல்லாம் அடிக்கிறாரு. சூப்பர். ஸோ நம்ம இப்போ இங்கே ஸ்பெக்டேட் பண்ணுவோம். யாரும் அனலேட்டர் அனலேட்டர் ஓடணும். அனலேட்டர் யூஸ் பண்ணுறாரு. மாலட்டை ஒத்துக்கி உள்ளே போட்டிருக்காரு. வேற லெவல். இப்போ பின்னாடி ரஷ் பண்ணுறாரு. சூப்பராக ஆடுறாரு இவர். உள்ளே மாலட்டை ஒத்துக்கி போட்டு உள்ளே பின்னாடி ரஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போதைக்கு கிளவுன் கிளவுன் தான் பார்த்தீங்கன்னா 16 ஸ்கில் எடுத்திருக்காரு ஏஜென்ட் டீமில். 13 கில் எடுத்திருக்காரு. அப்புறம் டாகி பார்த்தீங்கன்னா 14 எடுத்திருக்காரு. கிட்டி 15 எடுத்திருக்காரு. பனி 7 எடுத்திருக்காரு. தென் பார்த்தீங்கன்னா போல்ட் 6 எடுத்திருக்காரு. ஸோ செம்மையாக சரியான டாமினேஷன் விட்டால் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்தை மேட்சை முடிச்சுவாங்க போல. வேற லெவல். ஸோ சார் மாறாக போட்டாங்க. ஆனால் லேட்டர் சம்மாடி 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 சம்மடி சம்மா ஸ்லைட் பண்ணிலாம் ஆடிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. போல்ட் வேற லெவல். அனலேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். வேற ஒருத்தவங்க போட்டாங்க. போல்ட் போல்ட்டை போட்டாங்க. ஸோ சார் ஸோ 68 வந்துட்டாங்க. இன்னும் 75 எடுத்தால் வின்னு. ஸோ ஏஜென்ட்ஸ் டீம் வேற லெவல் டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு லீடர் போர்டில் வந்து இவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. வேணா பாருங்க கண்டிப்பாக. இது வந்து என்னாச்சுன்னு தெரியல. மாலட்டோ போட்டு மாலட்டோ தூக்கி போட்டாங்க. இவங்களே செத்துட்டு இருக்காங்க. ஓ ஜெயிக்க போறன்ற தைரியத்தில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. போல்ட் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். மாஸ் ப்ரோ நீ மாஸ் ப்ரோ. அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் சூசைட் பண்ணிட்டு இருக்காரு. சூசைட் பண்ணியாச்சு சாவறீங்களாடான்னு பாக்குறாரு. ஜெயிக்க மாட்டாங்க போலாங்க. அப்படியும் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. மேட்சை முடிச்சிட்டாங்க ஏஜென்ட்ஸ். வேற லெவல் விக்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அன்ஃபார்ச்சுனேட்லி டெட்லி ரிபல்ஸால் வின் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க பட் விலைக்காவல. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான மேட்சஸ் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ யார் யார் எத்தனை கில்ஸ் எடுத்துக்காங்க பார்ப்போம். எம்பிபி ஆஃப் தி மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் டீமில் க்ரௌன் தான் எடுத்திருக்காரு. ஐ மாராக்கா வேற லெவல். ஸோ 21 கில்ஸ் எடுத்திருக்காரு க்ளவுன். கிட்டி பார்த்தீங்கன்னா அவரும் 21. போல்ட் 11. தென் டாகி பார்த்தீங்கன்னா 15 எடுத்திருக்காரு. பன்னி 7 எடுத்திருக்காரு. விக்கி 8 எடுத்திருக்காரு. திலக் மேக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் பட் இந்த டைமில் அவங்க டீமுக்கு கை கொடுக்க முடியல. 8 கில் தான் எடுத்திருக்காரு. டெட் ஆஃப் ரைட் வந்து 2. ஆஃபீஸர் வந்து 6. ஸோ ஸோ காய்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான் காய்ஸ். இன்றைக்கி எல்லா மேட்சும் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக நல்லபடியாக நடத்தி கொடுத்தாச்சு இன்றைக்கி. சூப்பர். கமெண்ட் செக்ஷன் படிப்போம். கிளான் இல்லை ப்ரோ. கிளானில் ஜாயின் பண்ண ஸ்பேஸ் இல்லை, ஃபுல்லாக ஆகிடுச்சு ப்ரோ. பாட்டை சும்மா இல்லைனா ஸ்மோக்கை போட்டு விட்டுரும். ஆமாம் ப்ரோ, அதான் நான் சொன்னேன். பாட்டு சும்மாவே இருக்காது. எதனா ஸ்மோக்கை போட்டுரும், எதனா த்ரோப்பில் போட்டுரும். ஸோ ஓ ஓ ஓ ஓ ஐ எம் தி 13th சப்ஸ்கிரைபர் ப்ரோ.
ஐம் தி 13 சப்ஸ்கிரைபர். புரியல ப்ரோ, 13வது சப்ஸ்கிரைபரா நீங்கள், எனக்கு புரியல. தென் தட் பர்த்டே பாய் ஐம் சொல்லியாச்சு உங்களுக்கு, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேஸ். ஹாய் ப்ரோ சொல்லிட்டேன் உங்களுக்கும். ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச மேப் ப்ரோ, எனக்கு பிடிச்ச மேப் வந்து சம்மிட் மேப், எனக்கு பிடிக்கும், சூப்பராக இருக்காது சம்மிட் மேப் விளாட, வின்டரில் இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கு. சூப்பர் ப்ரோ லைஃப் ஸ்ட்ரீம் வேற லெவல். தேங்க்யூ ப்ரோ, லைக்கை போடு, ஷேரை போடு, டீம்மேட்டுக்கு நெட்டப் போடு. ஸ்டேஷன் மியூசிக் மியூசிக் ஸ்டேஷனா? ஓகே 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 ப்ரோ, மேட்சஸ் அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ காய்ஸ், இன்றைக்கி டே 3, வெனஸ்டே மேட்சஸ்லாம் முடிஞ்சுது. ஸோ 5 மேட்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டோம், 6 மேட்ச் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க, பட் 5 தான், 5 5 டீம் தான் விளாட வந்தாங்க. ஸோ முடிச்சாச்சு, இதோட நாளைக்கு தான் இன்னொரு டே 4, டே 4ல நாளைக்கு மேட்சஸ் தான், நாளைக்கு பார்ப்போம். ஸோ நல்லபடியாக ஹோஸ்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கும் பிடிக்கும் சம்மிட். ஓகே ப்ரோ ஓகே. லெஜண்ட் கேமிங் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸ்ட்ரீமை முடிக்குள்ளே எல்லோரும் வந்திருக்கீங்க. ஓகே காய்ஸ், இந்த ஸ்ட்ரீமை எப்படியும் நாளைக்கு காலையில் தான் போஸ்ட் ஆகும், ஏன்னா அப்லோடிங் ஸ்பீடு வந்து இதில் கம்மி. ஸோ வந்து மெதுவாக தான் போஸ்ட் ஆகும் இந்த லைவ். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு சந்திப்போம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். பாய் பாய்.